வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. நம்முடைய கம்பராமாயண வகுப்பில் இன்றைக்கு 35வது வகுப்பில் இருக்கிறோம். ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தேறி ராமனும் மற்றவர்களும் திருமண மண்டபத்திற்கு வருகிறார்கள். தசரத சக்கரவர்த்தியும் ராஜமாதாக்களும் ஜனக மன்னனும் எல்லோரும் ஏற்கனவே திருமண மண்டபத்திற்கு வந்துவிட்ட நிலையில் இப்போது ராமனுக்கும் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பெற்று ராமனும் கூட அந்த திருமண மண்டபத்திற்கு வரக்கூடிய காட்சியைத்தான் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்போது அந்த இடத்திலே இருந்தே ராமனோடுதானே நாமும் அந்த கல்யாண மண்டபத்திற்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாமும் இப்போது ராமனோடையே அந்த இடத்திற்குள் நுழைகிறோம். பல் 10,000 பசுவும் பைம்பொன்னும் எல்லையில் நிலனொடு மணிகள் யாவையும் நல்லவர்க்கு உதவினான். திருமணத்திற்கு போகக்கூடிய மாப்பிள்ளை தன்னுடைய திருமணத்தை நடத்தி கொள்வதற்காக அந்த திருமணம் நடைபெறுகிற இடத்திற்கு போகக்கூடிய மாப்பிள்ளை தானம் வழங்கிவிட்டு செல்லுதல் மரபு. அப்படி தானம் வழங்கி செல்லும் போது யாரெல்லாம் தானம் பெறுகிறார்களோ அவர்களுடைய நல் ஆசிகள் அந்த மாப்பிள்ளைக்கு கிடைக்கும். அந்த வகையில் நல்லவர்க்கு உதவினான், நல்லவர்களாக இருக்கக்கூடிய பலருக்கு, நல்ல நெறியிலே வாழக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பசுக்கள், பொன், பொருள், நிலம், நவரத்தினங்கள் எல்லாவற்றையும் ராமன் கொடுத்தான். அந்த காலத்தில் மாடுகளைத்தாம் செல்வம் என்று கருதினார்கள். மாடு என்கிற அந்த சொல்லுக்கே கூட செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு. மாடு என்றால் பக்கம், மாடு நின்ற அம்மணிமலர் சோலை மருவி என்றால் பக்கத்திலிருந்த அந்த சோலைக்குள் புகுந்து. மாடு செல்வம் என்றால் பொருளாக, வாழ்க்கையில் பொருளாதாரமாக இருக்கக்கூடிய செல்வம். மாடுகள் பல வகையிலே சொந்தக்காரர்களுக்கு செல்வத்தை கொடுத்தன. எனவே மாடுகளைத்தாம் செல்வம் என்று கருதினார்கள். ஆகவேதான் பழைய காலத்தில் பார்த்தால் மாடுகளுக்கு லக்ஷ்மி என்று பெயர் சூட்டினார்கள். கிராமங்களிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் மாடுகள் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு பசுமாடாவது வைத்திருப்பார்கள். அந்த பசுமாட்டைத்தான் வீட்டிலே லக்ஷ்மி என்று அழைத்து செல்லம் கொஞ்சுவார்கள். மாடுகள் செல்வமாக இருந்த அந்த வாழ்க்கை முறையை அடியொட்டி பல் 10,000 பசுவும் நல்லவர்களுக்கு கொடுக்கும் போது ஆயிரக்கணக்கான மாடுகளை கொடுத்து அவற்றோடு கூட பொன்னும் பொருளும் கொடுத்து நிலம் அவர்கள் தங்குவதற்கு இடம், அவர்கள் வேளாண்மை செய்வதற்கு இடம், இப்படி நிலத்தையும் கொடுத்து நவரத்தினங்களையும் கொடுத்து பலருக்கும் தானம் செய்துவிட்டு ராமன் புறப்பட்டான். அவர்களெல்லாம் வாழ்த்தினார்கள். அவர்கள் மாத்திரமில்லை, நவிலும் நான்மறை செல்வர்கள் வடுத்துற சிறப்புற செல்லப்படுகிற நான்கு வேதங்களை உச்சரிக்கக்கூடியவர்கள் நான்மறை செல்வர்கள். வேதங்களை உச்சரிக்கக்கூடியவர்கள் நவிலும் நான்மறை என்கிற போது அவர்கள் வேதங்களை நவில்கிறார்கள் என்று பொருள் சொல்லலாம். இல்லை என்றால் நவிலும் நான்மறை உயர்த்தி சொல்லப்படுகிற, உயர்த்தி பேசப்படுகிற நான்கு வேதங்களை யாரெல்லாம் உச்சாடனம் செய்கிறார்களோ, வேத நெறிப்படி அவற்றை அத்தியயனம் செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள், அவர்கள் வாழ்த்த தேரிலே வந்து, தான் செல்லுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த தேரிலே வந்து ராமன் ஏறினான். தேர் வந்து ஏறினான். அந்த தேர் நகர்கிறது. அந்த தேரை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால்
ஒற்றை சக்கரம் பூட்டியதாக இருக்கக்கூடிய சூரியனுடைய தேர் போல அது மிளர்கிறது. சூரியனுடைய தேர் ஒற்றை சக்கரம் கொண்டிருக்கும், ஏழு குதிரைகள் கொண்டிருக்கும். ஏழு வண்ணங்களை குறிக்கும்படியாக ஏழு குதிரைகள் ஒற்றை சக்கரம். இங்கே ஒற்றை சக்கரம் இல்லாமல் நான்கு குதிரைகளும் ஒற்றை சக்கரமும், ஏழு குதிரைகள் அல்லாமல். தருமம் ஆதிய நாளையும் அனயன புறவி நான்கு. தருமம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்கிற அந்த புருஷார்த்தங்கள் நான்கும், அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் குதிரைகளாக இருக்க ஒற்றையாழி கதிர் தேர் ஒப்ப. இந்த தேருக்கு ஒற்றை சக்கரம் இருந்தது என்று கணக்கில்லை. பூமியிலே ஓடுகிற இந்த தேருக்கு ஒற்றை சக்கரம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நான்கு சக்கரங்கள் தான் இருந்திருக்க வேண்டும், அல்லது இரண்டு சக்கரங்களாவது இருந்திருக்க வேண்டும். தேர் மிக பெரியதாக இருந்தால் முன்னாலே இரண்டு சக்கரங்கள் இருக்கும். பேரரசர்கள் பயன்படுத்தக்கூடிய தேர்களுக்கு அப்படி இருப்பதாக கணக்கு. குறைந்தபட்சம் இரண்டு சக்கரங்கள். சிவபெருமானே கூட அவனியை ரதமாக கொண்ட போது இரண்டு சக்கரங்கள் தான் இருந்தன. அவனி ரதம், அர்க்கேந்து சரணம். எனவே இரண்டு சக்கரங்கள் இருந்திருக்க கூடும் குறைந்தபட்சம். ஆனால் பார்ப்பதற்கு அது கதிரவனுடைய தேர் போல இருந்தது என்பதனால் ஒற்றையாழி கதிர் தேர் ஒப்ப, அதை போல இருந்தது, நான்கு புறவிகளை கொண்டதாக அந்த தேர் பாய்ந்தது. இங்கே இப்படி சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. கவிச்சக்கரவர்த்தி ஏற்கனவே தம்முடைய சமுதாயத்தில், தம்முடைய நாட்டில், தம்முடைய மரபில் இருந்த பல விஷயங்களை இந்த காவியத்தில் சேர்த்து கொள்கிறார். சூரியன் என்று ஒரு பக்கம் சொன்னாலும், திருமால்தான் ராமனாக வந்திருக்கிறான் என்பதை வைத்து பார்க்கும்போது சூரிய நாராயணன் என்று சொல்கிற வழக்கமும் உண்டு. சூரிய நாராயணன் என்கிற போது அந்த சூரிய நாராயணனுடைய வடிவமாக, அவதாரமாக இருக்கக்கூடிய ராமன் சூரியனுடைய தேர் ஒப்பதான ஒரு தேரில் சென்றான் என்று சொல்லுகிற போது அங்கே இலக்கியம் கூடுதல் நயத்தை பெறுகிறது. அந்த கூடுதல் நயத்தை கொடுப்பதற்காகவும் இப்படி கூறியிருக்கலாம். இப்படி பல் பதினாயிரம் பசுவும் பைம்பொன்னும் அடித்துவிட்டு அற்புதமான ஒரு தேரிலே ராமன் மணமண்டபத்திற்கு புறப்படுகிறான். அந்த தேர் நகர்கிறது. இருந்தார்கள் கூடுதலாக என்பதையும் போன வகுப்பில் நினைவுபடுத்திக் கொள்வோம். பரதன் அந்த தேரை ஓட்டுகிறான். தேரோட்டியாக ராமனுக்கு பக்கத்திலே எப்போதும் ராமனோடு இருக்கக்கூடிய தம்பி, இளையவன், இளைய பெருமாள் என்று அழைக்கப்படுபவன் இலக்குவன் நிற்கிறான். இன்னொரு பக்கத்தில் இந்த நால்வரில் கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய சத்ருக்னன் கவரி வீசுகிறான். இனிய பொன் கவரி கால் இயக்க, கால் என்பது காற்று, கவரி வீசி காற்றை அங்கே இயக்க, குனிசிலை தம்பி பின் கூட, கையிலே சிலைவில்லை வளைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி. அந்த நேரத்திலே யார் பகைவர்கள் இருக்கிறார்கள், எதற்காக வில்லை வளைக்க வேண்டும் என்று கேட்கலாம். மெய்காப்பாளர்கள் என்று அரசருக்கு சிலர் இருப்பார்கள். அந்த மெய்காப்பாளர்கள் எப்போதும் ஆயத்தமாக இருப்பார்கள். எந்த பகைமை அந்த நேரத்தில் வந்தாலும், ஒருவேளை என்று எப்போதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்படிப்பட்ட மெய்காப்பாள நிலையில் இருக்கிற இளைய பெருமாள். எனவே அந்த நேரத்திலேயும் கூட தன்னுடைய வில்லை ஒரு தயார் நிலையில் வைத்திருக்க கூடியவன். அப்படி அவன் ஆயத்தமாக இருக்கிறான். எந்த நேரத்திலேயும் ராமனை பாதுகாக்கவும் ராமனுக்கு பணிவிடை செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக. பிசிக்கலாக அந்த வில் வளைந்திருந்தது என்பதை விட, he was all the time prepared என்கிற அந்த functionalityயை காட்டுவதற்காக குனி சிலை தம்பி, குனித்த சிலையை கையில் வைத்திருக்கக்கூடிய தம்பி
பின்னாலேயே இருக்க, முன்னால் அந்த தேர் தட்டில் அமர்ந்து அந்த தேரை செலுத்துபவன் பரதன். அனையதோர் தேரினில் அருணன் நின்றன பனிவரு மலர்கண் நீர் பரதன் கோல்கொள. எப்படி சூரியனுடைய தேரை அருணன் செலுத்துவானோ அதை போல இங்கே அருணனாக பரதன் அந்த தேரை செலுத்துகிறான். இப்படி இந்த நான்கு பேரும் அந்த தேரில் போகும்போது எல்லோரும் பார்க்கிறார்கள், கண்கள் கொட்டாமல் பார்க்கிறார்கள். ஆஹா, என்ன அற்புதமான காட்சி என்று கண்களை விரித்து பார்க்கிறார்கள். அப்படி விரித்து பார்க்கும் போது அவர்களுடைய கண் இமைகள் கொட்டாமல் பார்க்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தால், அடடா, இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இமையவர்கள் ஆய்விட்டார்கள். இமையவர் என்று தேவலோகத்தைச் சேர்ந்தவர்களை, அமரலோகத்தைச் சேர்ந்தவர்களை சொல்கிறோம். இக்காமல் இருக்கக்கூடியவர்கள் என்றால், இப்போது இந்த ராமனுடைய அழகை தம்பிமார்களோடு இந்த சகோதரன் தேரில் போகக்கூடிய இந்த அழகை பார்க்கும் போது எல்லோரும் கண்கொட்டாமல் பார்க்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் இமையவர்கள் ஆகிவிட்டார்கள். இவர்களெல்லாம் இமையவர் ஆயினார் இங்கு உளாருமே. எல்லோரும் அமரலோகத்தைச் சேர்ந்தவர்களைப் போல இன்னொன்றும் இருக்கிறது, கண்கள் கொட்டாமல் பார்த்தார்கள் என்பது மாத்திரமில்லை. எப்படி தேவலோகத்தில் செல்வமெல்லாம் நிறை, எல்லா வகையான செல்வத்தையும் பெற்று அந்த திருப்தியில் மகிழ்ச்சியில் வாழ்கிறார்களோ, அப்படி இங்கே இருக்கக்கூடியவர்கள் ராமனுடைய திருக்கோலத்தை பார்த்து, ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் என்பதை சிந்தித்து, இவர்களும் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். எப்படி தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்களோ அப்படி இவர்களும் அந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். அப்படி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, மேருமால் வரையில் சேரும் செஞ்சுடற் கடவுள் என்ன தேரிடை சென்று சேர்ந்தான். பெரிய மலை மேருமலை, அந்த மேருமலையை போய் சேருகிற கதிரவனை போல இந்த தேர் வந்தபோதே என்ன சொன்னார், கதிரவனுடைய தேர் வருவது போல. அப்படி மேருமலை பொன்மலையாக ஜுவலிக்கக்கூடிய அந்த மேருமலையை போய் கதிரவன் கதிர்கள் தொடும்போது எப்படி இருக்குமோ அப்படி இங்கே ராமன் அந்த மண்டபத்தை வந்து அடைந்தான். மேருமலை எவ்வளவு உயரம், எவ்வளவு பெரியது, அப்படி அந்த மண மண்டபம் பெரியது. அந்த மண மண்டபத்தை சூரியனாக ஜொலிக்கக்கூடிய ராமன் வந்து அடைந்தான். தேருடை சென்று சேர்ந்தான். மாதவர் தொழுது விரதமை தாதை பாதம் வணங்கி இருப்ப, அங்கே இருந்த முனிவர்கள் தவசிகள் எல்லோரையும் வணங்கினான். தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய விரத மெய்த்தாதை, விரத என்றால் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் கர்மேந்திரியங்கள் ஐந்தையும் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை தசரதனுக்கு இருந்தது என்பதனால்தான் தசரதன் என்கிற பெயரே கூட வந்தது. பத்து ரதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, அந்த பத்து ரதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கிற விரத மெய்த்தாதை, அந்த மெய்த்தாதையின் பாதம் வணங்கி இருப்ப, தந்தையின் பாதங்களை வணங்கி அந்த மண்டபத்தில் ராமன் இருக்க, சீதை அந்த மண்டபத்திற்கு வருகிறாள். சிலையுடை கயல் வாழ் திங்கள் ஏந்தி ஓர் செம்பொன் கொம்பர் முலை இடை முகிழ்ப்ப. இப்படி கற்பனை செய்து பார்க்கலாமா? ஒரு சந்திரன், பூரணமான சந்திரன், வாழ் திங்கள், நல்ல ஒளியில் பளபளக்கக்கூடிய பரிபூரணமான சந்திரன். வாழ் என்றால் முழுமை, பளபளப்பு, ஒளி என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். வாழ் திங்கள், அந்த வாழ் திங்கள் இரண்டு கயல் மீன்களை ஏந்தி கொண்டிருக்கிறது.
அந்த இரண்டு கயல் மீன்களுக்கு மேலே இரண்டு வானவில்கள் இருக்கின்றன. சாதாரண வில் இல்லை, வானவில் சிலை. இரண்டு வில்கள் சிலைகளாக இருக்க அந்த சிலைகளுக்கு கீழே இரண்டு கயல் விழிகள் இருக்க இந்த இரண்டு கயல் விழிகளையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண நிலவு. இந்த பரிபூர்ண நிலவை ஒரு அழகான கொடி தாங்கி இருக்கிறது. கொடி போன்ற தோற்றம் கொண்ட சீதை, அவளுடைய முகம் பரிபூர்ணமான நிலவு, அந்த நிலவில் இரண்டு கயல் மீன்கள், அந்த கயல் மீன்கள் மேலே இரண்டு வில்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு கொடி இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாத்திரமில்லை, இந்த பரிபூர்ண நிலவிருக்கிறதே அந்த நிலவின் நடுவிலே ஒரு முல்லை அப்படி லேசாக புன்முறுவல் பூக்கிறது. முல்லை இடை முகிழ்ப்ப. முல்லை என்பதுதான் அந்த வல் ஒற்று குறைந்து வருகிறது. இங்கே குறைந்து வல்லொற்று கூட இல்லை, அது இடையொற்று, அது குறைந்து வருகிறது. காரணம், சிலை என்பதற்கு அது எதுகையாக வர வேண்டும் என்பதற்காக முல்லை என்பது முலை என்று வருகிறது. ஒரு சிலர் இல்லை இல்லை, அவள் கொடி போன்றவள் என்று குறிப்பிடும் போது அவளுடைய மார்புகளை குறிப்பிடுவதற்காக முலை என்று நேரடியாக சொல்கிறார் என்றும் சொல்கிறார்கள். எப்படியாக இருந்தாலும் மற்ற உறுப்புகளை சொல்லும் போது நேரடியாக சொல்லவில்லை என்பதனால் இது முல்லையாகத்தான் இருக்க வேண்டும் என்று மற்ற ஆய்வறிஞர்கள் கருதுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் சீதையினுடைய அந்த அழகு, கொடி போன்றவளாக இருக்கக்கூடிய சீதை, அவளுடைய முகம் ஒரு பூர்ணிமை நிலவு, அந்த நிலவிலே இரண்டு கயல்கள், அந்த கயல்கள் விற்களை ஏந்தி இருக்கின்றன. இப்படியெல்லாம் ஓர் வடிவம் இருக்க முடியுமா என்றால், சீதைக்கு உபமானமாக சொல்வதற்கு வேறு எந்த பொருளும் கவி சக்கரவர்த்திக்கு கிடைக்கவில்லை. அவளுடைய அழகு அப்படி. ஆகவே இல்லாத பொருட்களை, ஒரு நிலவுக்குள்ளே இரண்டு கயல் மீன்கள் இருக்க முடியாது, அந்த நிலவுக்கு நடுவிலே ஒரு முல்லை பூத்து சிரிக்க முடியாது, இவையெல்லாம் இருக்கக்கூடியவை அல்ல. ஆகவே இல்லாதவை, இல்லாதவற்றை கொண்டு சீதையை எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவள் என்று விளக்க வேண்டும். அந்த வகையிலேதான் அவளிடத்தில் எல்லாம் இருக்கின்றன என்று காட்டுவதற்காக, பேரழகி அவள் என்று காட்டுவதற்காக அவளுடைய அழகை இல் பொருள் நிலையில் அவர் விளக்குகிறார். தேர் மேல் முந்திசை முளைத்தது அன்னாள். இப்படி ஓர் கொடி அந்த தேர் மீது ஏறி வருகிறது. முந்திசை என்பது கிழக்கு திசை. கிழக்கிலே தோன்றக்கூடிய பூரண சந்திரன் இப்போது இந்த தேர் மேல் வருகிறது. முந்திசை முளைத்தது. அந்த கிழக்கு திசையிலே முன்னால் முளைத்ததாக இருக்கக்கூடிய பூரண சந்திரன் இப்போது தேர் மேல் வருகிறது. பார்த்தால் எப்படி இருக்கிறது? அலைகடல் பிறந்து பின்னை அணியில் தோன்றி மீள மலையிடை உதி உயரத்தில் இருக்க மலை மீது அவள் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த திருமகள் யார்? இந்த திருமகள் ஏற்கனவே பார்க்கடலில் பிறந்தவள், அலைகடலில் பிறந்தவள். அவள் அலைகடலில் பிறந்தவள் என்பதனால்தான் அவளுக்கு அலைமகள் என்றே கூட பெயர் திருமகளுக்கு. இங்கே திருமகள்தான் சீதை என்றால் இது எப்படி இருக்கிறது தெரியுமா? சீதை தேரிலே வருவது என்பது பார்க்கடலிலே பிறந்த அந்த திருமகள் சில காலத்திற்கு முன்னர் பூமியிலே தோன்றி அவள்தானே கலப்பை நுனியில் கிடைத்தாள். அப்படி கலப்பை நுனியில் இந்த பூமியிலே தோன்றி அலைகடல் பிறந்து பின்னை அவனியில் தோன்றி மீள மலையிடை உதிக்கின்றாள்.
மீண்டும் அவளே மலை மீது உதிக்கின்றாள், மலைக்கு நடுவிலே உதிக்கின்றாள் என்னும்படியாக அந்த மண்டபத்திற்கு அவள் வந்தாள். ஒரே திருமகள்தான் அன்றைக்கு அலையில் தோன்றினாள். பின்னர் இந்த பூமியின் நன்மைக்காக பூமியில் கலப்பை நுனியில் ஜனக மன்னனுக்கு கிடைத்தாள். இப்போது மீண்டும் மலை மீது தோன்றுகிறாள். எதற்கு தெரியுமா? நாங்கள் எல்லாம் இந்த திருமண காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக எங்களுக்காக மலை மீது அவள் உதிக்கின்றாள், அப்போதுதான் நாங்கள் பார்க்க முடியும் என்பதற்காக. சீதா பிராட்டி அந்த மண்டபத்திற்கு வந்து சேருகிறாள். அப்படி அவள் வந்து சேர அங்கே வசிட்ட மாமுனிவரும் வருகிறார். திருமணத்தை நடத்துவிக்க வேண்டும் என்பதற்காக வசிட்ட மாமுனிவர், இக்ஷ்வாகு குலத்தின் குல குருவாக இருக்கக்கூடிய அந்த வசிட்டர் தான் அக்னி வளர்த்து தீவலம் வேட்டு அவர்களுக்கு திருமணத்தை நடத்துவிக்க வேண்டும். எனவே சுற்ற தொல் நெறி வாய்ந்த நல் வேள்விக்கு வசிட்டன் மையர எய்ந்தன கலப்பையொடு இனிதின் எய்தினான். தன்னை சுற்றிலும் பிற வேதியர்கள் வர திருமணத்தில் அக்னி வளர்த்து திருமண செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வேதியர்கள் பலர் தேவைப்படுவார்கள். அதுவும் கூட இது சக்கரவர்த்தியின் இல்லத்து திருமணம், ஜனகமாமன்னனின் மகளுக்கு திருமணம். ஆகவே இந்த பெரிய திருமணத்தில் மிகப்பெரிய வேள்வி நடக்கும். அந்த வேள்வியில் பங்கு பெறுவதற்காக பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்திருப்பார்கள், வேதியர்கள் பலர் வந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் அந்த வசிட்டரை சுற்றி வர தொல் நெறி வாய்ந்த நல் வேள்வி. பண்டைய மரபிலே வேத மரபிலே எப்படி திருமணம் நடத்த வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படி இந்த திருமணத்தை நடத்துவிப்பதற்காக தொல்நெறி வாய்ந்த நல் இந்த வேள்விக்கு, திருமண வேள்விக்கு வசிட்டன் அந்த திருமண வேள்வியை நடத்துவிக்கதற்கு என்னவெல்லாம் உபகரணங்கள் தேவையோ அந்த உபகரணங்களை, அந்த பொருட்களை, அந்த கருவிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். மை அற எய்ந்தன கலப்பையோடு, திருமணத்தின் போது கலப்பையை எடுத்து வருவது அந்த கால வழக்கம். கலப்பை என்கிற சொல்லுக்கு கருவி என்று ஒரு பொருள் உண்டு, உபகரணம். அது ஒரு காலகட்டத்தில் நிலத்தை உழுவதற்கு பயன்பட்ட கருவி என்பதனால் அதற்கு கலப்பை என்கிற பெயர் வந்தது. கலப்பை என்று பொதுவாக சொன்னால் ஜெனரிக் மீனிங் ஆஃப் த வேர்ட், அது ஒரு கருவி அல்லது உபகரணம். இப்போதுதான் நிலத்தை உழக்கூடிய கருவிக்கு கலப்பை என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஏர் என்பதற்கு கலப்பை என்கிறோம். இங்கே கலப்பை என்பதை பொதுவாக தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு வசிட்ட மாமுனிவர் வந்தார் என்று சொல்லலாம். இல்லை என்றால் சற்றே கூடுதலாக கலப்பையையும் கொண்டு வந்தார். நாம் இப்போது சொல்கிறோமே நிலத்தை உழுவதற்கான ஏர், அந்த ஏர் கலப்பையையும் கொண்டு வந்தார். காரணம், சில வகையில் திருமண நெறிகள், பண்டை காலத்து திருமண நெறிகள், அதற்கான அந்த முயற்சிகள், அவற்றை செய்யும் போது எந்த செயல்பாடுகள் என்று பார்த்தால், அப்போது சில சமயங்களில் கலப்பையை, ஏற்கலப்பையை திருமணத்தில் கொண்டு போய் வைக்கிற அந்த பந்தக்காலுக்கு பக்கத்திலே வைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். மானுடம் எப்படி படிப்படியாக நாகரீகம் அடைந்தது என்று பார்க்கிற போது, ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்டரி என்பதை நாம் பார்க்கிற போது, ஒரு காலகட்டத்தில் நதிப்புறத்திலே நாகரீகம் வளர்ந்த போது மெல்ல மெல்ல நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தின் வழியாக தங்களுடைய நாகரீகத்தை மனிதர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நிலத்தை பண்படுத்தி அந்த நிலவில், அந்த நிலத்திலே உணவு பயிர் செய்து அந்த உணவின் வழியாக ஊட்டம் பெற்று அதுவேதான் அவர்களுக்கு ஒரு சமுதாய மேம்பாட்டை கொடுத்திருந்திருக்கிறது. ஆகவே எது செழுமையை காட்டுகிறதோ, எது தங்கள் வாழ்க்கையின் வளத்தை காட்டுகிறதோ, அந்த கருவியை கொண்டு போய் மங்கள கருவியாக திருமண இல்லத்தில் வைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மங்கள நிகழ்ச்சிகள் பலவற்றில்
முளைப்பாலிகை வளர்க்கிற வழக்கம் உண்டு. இப்போதும் கூட அதை பார்க்கலாம். என்ன, ஒரு தானியத்தை முளையிட்டு வைத்தால் அது வளர்கிறது என்றால் அது வளர்ச்சியை காட்டுகிறது, வளமையை காட்டுகிறது. இது நன்றாக நடக்கும், இந்த மங்கள நிகழ்ச்சி நன்றாக நடக்கும், இதனுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும், திஸ் வில் டேக் அஸ் ஃபார்வர்ட் என்கிற ஒரு ஐதீகம். எனவே அந்த வகையில் விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு எவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டனவோ அவற்றையெல்லாம் மங்களமாக காண்கிற, அவற்றை மங்கள கருவிகளாக பார்க்கிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் ஏற்கலப்பையையும் கொண்டு போனார் என்று கொள்ளுவதில் தவறில்லை. தண்டிலம் விரித்தனன் தருப்பை சாத்தினன், தண்டிலம் விரித்தனன் அந்த இடத்தை பக்குவப்படுத்தி, எந்த இடத்திலே திருமணத்திற்கான அக்னி ஏற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்தை பக்குவப்படுத்தி தண்டிலம் விரித்தனன், அங்கே பாய் போல விரித்து அந்த இடத்தை பக்குவப்படுத்தி அந்த நிலத்தை, தருப்பை சாத்தினன் அந்த மண்டபத்திலே அந்த பகுதியிலே அதை செய்து அங்கே தர்ப்பை புல்லை அதன் மீது படரச் செய்து, தர்ப்பை என்பதுதான் தருப்பை என்று வருகிறது, தர்ப்பை புல்லை அங்கே படரச் செய்து மண்டலம் விதிமுறை வகுத்து, எப்படி செய்ய வேண்டும் என்று நெறியிலே இருக்கிறதோ அந்த நெறிப்படி விதிமுறை செய்து அங்கே அக்னி ஏற்றி அந்த அக்னியை வளர்த்துவதற்காக மென்மலர் கொண்டு நெய் சொரிந்து, நெய்யை அந்த அக்னியில் ஊற்றுவதற்கு மென்மலர் மலர்களை கொண்டு, அந்த மலர்களையே வைத்து நெய்யை எடுத்து அங்கே ஊற்றி, மலர் எந்தவித குற்றமும் இல்லாதது. எனவே அந்த அக்னி நன்றாக வளர்வதற்காக மலரை கொண்டு நெய் சொரிந்து, இதற்கு ஒரு பாடபேதம் உண்டு, வெண்மலர் கொண்டு நெய் சொரிந்து, தூய்மையான மலர், வெள்ளையாக இருக்கக்கூடிய மலர்கள் தூய்மையை காட்டுகின்றன என்பதனால் தூய்மையை சுட்டக்கூடிய வெண்மையான மலர்களை கொண்டு நெய் சொரிந்து எரி குழும மூட்டினன், நன்றாக அந்த அக்னி வளரும்படியாக எரி குழும, அது இங்கே அங்கே குறைந்து என்று இல்லாமல் நன்றாக அந்த அக்னி வளரும்படியாக அந்த எரி மூட்டி பண்டுவுள மறை நெறி பரவி செய்தனன். முன்னாலே இருக்கக்கூடிய வேத நெறிப்படி எவையெல்லாம் திருமணச் சடங்குகளோ அந்த திருமணச் சடங்குகளை செய்வதற்காக எல்லா வகையான முறைகளையும் அவர் செய்தார். ஓமச் சடங்குகளை, ஹோமம் என்று சொல்கிறோமே அந்த ஹோமத்தை, ஹோமச் சடங்குகளை அந்த யாகத்தின் எஜமானராக நின்று அந்த திருமணத்தை நடத்துவிப்பதற்காக வசிட்ட மாமுனிவர் செய்தார். அந்த நேரத்தில் மணமேடைக்கு, மணமண்டபத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த மணமேடை எந்த இடத்திலே அக்னி வளர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம்தான் மணமேடை. அந்த மணமேடைக்கு மாப்பிள்ளையும் பெண்ணும் வருகிறார்கள். இரண்டு பேரும் வந்தார்கள். மன்றலின் வந்து மண்டபத்திற்கு வந்தவர்கள், அங்கே இருந்து மன்றலின் வந்து அந்த மணமேடைக்கு வந்து மணத்தவிசு ஏறி, எந்த இடத்தில் அந்த மணம் நடைபெற வேண்டும் என்று தர்ப்பை புல் சாற்றி அந்த இடத்திலே ஆயத்தங்கள் செய்தாரோ அந்த மணத்தவிசு, அதுதான் ஆக்சுவல் மணமேடை. அந்த மணத்தவிசு ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இன் துணை அன்னமும் எய்தி இருந்தார். இரண்டு பேரும் அப்படி வந்தார்கள். மாப்பிள்ளையும் பெண்ணும் பக்கத்து பக்கத்திலே வந்து நின்றார்கள். இருவரும் அங்கே அமர்ந்தார்கள். இருவரும் அருகருகே இருந்த அந்த காட்சி, வென்றி நெடுந்தகை வீரனும், எப்போதும் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிற நெடுமாலாக நிற்கக்கூடிய அந்த வீரனும் ஆர்வத்து இன் துணை அன்னமும், அன்போடு அவன் மீது காதல் கொண்டவளாக இருக்கக்கூடிய துணையாக இருக்கிற அன்னம், அந்த ராமனுக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவளான அன்னம் போன்ற அழகு வாய்ந்தவள், மென்மை வாய்ந்தவளான சீதையும், இரண்டு பேரும் அருகருகே இருந்தார்கள். வீரனும் அன்னமும் எய்தி இருந்தார். அவர்கள் இருந்தது எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். போகமும் யோகமும் ஒத்த, இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படியோ அப்படி இருந்தார்கள். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். போகம் என்பது என்ன?
சாதாரணமாக சொன்னால் போகம் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவம். இந்த இடத்தில் போகம் என்பது பேரின்பம், பேரின்பம் மிகப்பெரிய இன்பம், இதற்கு மேல் இல்லை என்று பெறக்கூடியதான இன்பம், இறைவன் தரக்கூடிய பேரின்பம், இறைவனோடு இருக்கக்கூடிய இறைவன் திருவடியிலேயே இருக்கக்கூடிய பேரின்பம்தான் போகம். அந்த இன்பத்தை பெறுவதற்கான வழிதான் யோகம். யோகம் என்பது இந்த யோகத்தை அபியாசத்தின் வழியாக, இந்த யோக அபியாசத்தின் வழியாக சென்றால் அங்கே அந்த போகத்தை அடையலாம். ஆக போகமாக அந்த பேரின்ப அனுபவமாக ராமன் இருக்க, அந்த பேரின்ப அனுபவத்தை நாம் பெறுவதற்கான வழிமுறையாக யோகமாக சீதை இருந்தாள். இது வைணவ சித்தாந்தத்தை, இறைவன் திருவடியை ஜீவன் அடையக்கூடியதான சித்தாந்தத்தை காட்டக்கூடியது. ஆழ்வார்களின் பாசுரங்களில் அழங்கால் பட்டிருக்கக்கூடிய கவி சக்கரவர்த்தி இந்த கண்ணோக்கத்தையும் இங்கே வைக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. அந்த வகையில் பார்த்தால் பேரின்பத்தை தரக்கூடியவன் பிரான், அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவள் பிராட்டி, பிரானும் பிராட்டியும் ஒன்றாக இருந்தார்கள். பிராட்டி என்று சொல்லுகிறோமே, அந்த பிராட்டிக்கே ஒரு குறிப்பிட்ட பெயர் சம்பிரதாய வகையில் உண்டு. புருஷகார பூதை என்பார்கள். புருஷகார பூதை அப்படியானால் என்ன? புருஷகாரம் என்பது என்ன? இந்த சொல் நம்முடைய இப்போதைய புரிதல் படி சொல்ல வேண்டும் என்றால், டு மேக் இட் வெரி சிம்பிள், சம்திங் டு டூ வித் சிபாரிசு ஆர் ரெக்கமெண்டேஷன். இப்படி பார்க்கலாம், ஒரு திருக்கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் அல்லது வேறு எந்த ஒரு பெருமாள் கோயில் என்றும் கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த கோவிலுக்குள் போனால் நேரடியாக மூலவர், அதாவது பெருமாள் திருமால் இருக்கிறாரே, அந்த சன்னதிக்கு நேரடியாக போகக்கூடாது. முறையாக போவதென்றால் பிராகாரத்தில் வலம் வந்து, அப்படி பிராகாரத்தில் வலம் வரும்போதே தாயார் சன்னதி, அதாவது பிராட்டியின் சன்னதி வரும். அந்த தாயாரின் சன்னதியில் வழிபட்டு விட்டு, பல கோயில்களில் ஆண்டாள் சன்னதியும் இருக்கும், ஆண்டாளும் கூட திருத்தாயார் என்பதாகத்தான் கணக்கு, அந்த ஆண்டாளையும் வழிபட்டு விட்டு பின்னர் இறைவனுடைய சன்னதிக்கு வர வேண்டும். தாயாரின் சன்னதிக்கு போகும் போதே தாயார் வில் ஸ்டார்ட் தி ப்ராசஸிங். என்ன ப்ராசஸிங்? இந்த குழந்தை எதற்காக வந்திருக்கிறது? இந்த குழந்தைக்கு என்ன துன்பம்? அம்மா, எனக்கு இந்த துன்பத்தை தீர்த்து வை, என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய சிக்கல் இது, இந்த துன்பத்தை, இந்த சிக்கலை எனக்கு தீர்த்து வை என்று அந்த தாயாரிடத்திலேயும் அந்த தந்தையிடத்திலேயும் தானே கேட்கிறோம். திருக்கோயிலுக்கு போகும் போதே தாயார் அதை கண்டுவிடுவாள். அடடா, இந்த பூலோகத்து குழந்தைக்கு இப்படியெல்லாம் சிக்கல், இந்த சிக்கலை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நாம் போட்ட விண்ணப்பத்தை ப்ராசஸ் செய்து, பிஃபோர் வி ரீச் பெருமாள் சன்னதி, தி அப்ளிகேஷன் வில் பி ப்ராசஸ்ட் அண்ட் சென்ட் வித் அப்ரோப்ரியேட் ரெக்கமெண்டேஷன் டு பெருமாள். அதுதான் அந்த புருஷகாரம். புருஷம் பௌருஷம் என்கிற சொல் ஆண் தன்மையை காட்டவில்லை. பௌருஷம் என்பது எனர்ஜி, ஆற்றல் என்பதை குறிக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலாக இருப்பவள் பிராட்டி. அருள வேண்டும், அருளுதல் என்பது ஒரு செயல். இந்த குழந்தைக்கு இப்படி அருள வேண்டும், இந்த குழந்தைக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும், இந்த செயலை செய்வதற்கு அவருக்கு ஆற்றல் தரக்கூடியவள் மாத்திரமல்ல, இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஆற்றலை சரியான வழியில் செலுத்துபவள்,
she channelizes the effort. ஜீவனுக்கு அருள் செய்வது அவர் செய்கிறார், அவருடைய ஆற்றல், அவருடைய செயல். ஆனால் அந்த ஆற்றலை she channelizes, அதனால் தான் அதை மடைமாற்றுகிறாள். This is to be done, இப்படி செய்ய வேண்டும். இந்த குழந்தைக்கு இது தேவை, அந்த குழந்தைக்கு அது தேவை, மாற்றி செய்தால் பயனில்லை. எனவே அதை மடைமாற்றம் செய்கிறாளே, எப்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆற்றலை சரியான வகையில் மடைமாற்றுகிறாள் இல்லையா, அவளுக்குத்தான் புருஷகாரம் செய்கிறாள். அவருடைய ஆற்றலையே அவள் செய்விக்கிறாள், புருஷகாரம். அதனை செய்விக்க கூடியவள் அவள் புருஷகார பூதையாக விளங்குகிறாள். எனவே தி அப்ரோப்ரியேட் வே, தி அப்ரோப்ரியேட் ரெக்கமெண்டேஷன் த்ரூ ப்ராப்பர் சேனல் என்று லௌகீகத்தில் சொல்லுவார்கள். இஃப் தி அப்ளிகேஷன் இஸ் சென்ட் த்ரூ ப்ராப்பர் சேனல், ஷீ ப்ராசஸஸ் இட் அண்ட் தென் ரெக்கமெண்ட்ஸ். இதுதான் புருஷகாரம். அவள் புருஷகார பூதையாக விளங்குகிறாள் என்றால் இந்த ஜீவனை கொண்டு போய் அந்த பரமனிடத்தில் சேர்ப்பதற்கு வழியாக அவள் விளங்குகிறாள். அவர் அந்த பேரின்பத்தை நல்குகிறார். அருள் என்கிற அந்த பேரின்பத்தை தரக்கூடியவன் ராமன். அந்த ராமனிடத்திலே ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பவள் சீதை. ஆகவே போகமும் யோகமும் ஒன்றாக இருப்பதை அவர்கள் ஒத்தார்கள். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். ஒரே இடத்திலேயே எதை பெற வேண்டுமோ அதுவும் இருக்கிறது, அதை பெறுவதற்கு வழி சொல்ல வேண்டிய உபாயமும் இருக்கிறது என்றால் இரண்டும் அரு அருகே இருக்கும் போது எவ்வளவு வசதி. ஒன்று இன்னொரு இடத்தில், இன்னொன்று இன்னொரு இடத்தில் இருந்தால் தேடிக்கொண்டு போவதற்கே நேரமாகும். உபாயம் கிடைத்தாலும் கூட அதை போய் செயல்படுத்துவதற்கு நேரமாகும். ஆனால் இங்கே இரண்டும் அருகருகே இருக்கின்றன. ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். போகமும் யோகமும் என்கிற போது வீரனும் அன்னமும், ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்டிவ்லி என்று சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி வீரமும் அன்னமும், போகமும் யோகமும் ரெஸ்பெக்டிவ்லி. அந்த வீரன்தான் போகம், அன்னம்தான் யோகம். வள்ளுவ பேராசான் எப்படி ஒருவர் மெய் உணர்வை பெற வேண்டும் என்று ஒரு குறட்பாவில் தெரிவிப்பார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு, மயக்கம் நீங்கி, மாயையின் மயக்கம் நீங்க பெற்று குற்றமில்லாத காட்சியை, மெய்யான காட்சியை. காட்சி என்பது என்ன? ஞானம். இந்த இடத்தில் அதற்கு ஞானம் என்று பொருள். ஞான கண் கிடைத்து விட்டது என்றால் அந்த மெய்யான காட்சி கிடைத்து விட்டது என்றுதானே பொருள். ஆக மயக்கம் நீங்கி மெய்யான அறிவை, மெய்யான ஞானத்தை. காட்சி என்பதும் ஞானம் என்பதும் எப்போதும் சேரும். ஈவன் ஃபார் ஆர்டினரி நாலெட்ஜ் காட்சி என்பது சேரும். நாம சொல்கிறோமா இல்லையா, சாதாரணமாக நம்முடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் ஏதோ ஒன்று புரியாமல் இருந்தது, இப்போது புரிந்து விட்டது, அறிவு வந்து விட்டது என்றால் என்ன சொல்கிறோம்? இட் ஓபன் மை ஐஸ், மை ஐஸ் ஆர் நவ் ஓபன், தேங்க்யூ வெரி மச், யூ என்லைட்டன் மீ அண்ட் ஓபன் மை ஐஸ். கண் திறந்து பார். அப்ப கண்ணை திறந்து பார்ப்பது என்றால் கண்ணை அகலமாக விரித்து பார்ப்பது என்று, இந்த ஊனக்கண்ணை விரித்து பார்ப்பது என்று பொருள் இல்லை. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய முறையில், அப்ரோச், அணுகுமுறை. மருள் நீங்கி, அந்த மயக்கம் நீங்கி, சரியான வகையில் காணக்கூடியவர்களுக்கு, மாசறு காட்சியவர்க்கு, மெய்யான விஷயத்தை மெய்யாக காணக்கூடிய குற்றமில்லாத காட்சியை, ஞானத்தை பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அந்த மெய் அறிவே இருளை அகற்றி, அஞ்ஞான இருளை அகற்றி அவர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கும். யார் மயக்கம் நீங்க பெற்று முறையாக காண கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தின் இருட்டு போய் அவர்களுக்கு இன்பம் கிடைக்கும்.
அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும் என்கிற குறட்பாவின் முதல் வரிதான் போகம் என்றும், மருள் நீங்கி மாசறு காட்சி என்பதுதான் யோகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். வள்ளுவப் பேராசானின் குறட்பாவுக்குத்தான் விளக்கம் போல தன்னுடைய கவிதைகளை கவி சக்கரவர்த்தி யாத்துக் கொடுக்கிறார். அந்த வகையில் ஒரு குறட்பாவில் இருக்கக்கூடிய முதல் வரியும் அடுத்த வரியும் இரண்டு சொற்களால் அடுத்தடுத்து இங்கே காட்டப்படுகின்றன என்று பார்த்தால், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் எது? போகம்தான் இருள் நீங்கிய இன்பம். அதை எது கொடுக்கும் என்றால் மருள் நீங்கி மாசறு காட்சி தரும். அந்த மருள் நீங்கிய மாசறு காட்சிதான் சீதாபிராட்டி என்கிற அந்த யோகம். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார் இருவரும் அருகருகே அங்கே இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு திருமணம் நடத்துவிக்க வேண்டும் என்று திருமண சடங்குகள் தொடங்குகின்றன. கம்பநாட்டாழ்வார் பல வகையான திருமண சடங்குகளை காட்டுகிறார். என்னென்ன சடங்குகளை எல்லாம் அவர்கள் நிகழ்த்தினார்கள் என்று கம்பர் பாடக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் போது, அந்த திருமணத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு துல்லியமான சடங்கையும் கூட எப்படி நம்முடைய பண்டைய திருமண முறை நடத்தியிருந்திருக்கிறது, எப்படி அதை எந்த நிலையில் வைத்திருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கோமகன் முன் ஜனகன் குளிர் நல் நீர் தாமரை அன்ன தடக்கையின் ஈந்தான். ஜனக மன்னன் என்ன இருந்தாலும் பெண்ணை பெற்றவர் இல்லையா? இந்த பெண்ணுக்கு எப்போது கல்யாணமாகும் கல்யாணமாகும் என்று தவித்துக் கொண்டே இருந்தவர் இல்லையா? அந்த ஜனக மன்னன் கோமகன் முன் வந்து நிற்கிறார். கோமகன் யார்? ராமன். ராமனுக்கு முன்னால் வந்து மாமனார் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஜனகன் நின்று குளிர் நல் நீர், குளிர்ச்சியும் புனிதத்தன்மையும் நிறைந்ததாக தூய்மையான மலர்களால் மனம் நிறைவிக்க பெற்ற அந்த புனித நீரை எடுத்து தாமரை அன்ன தடக்கையின் ஈந்தான். அந்த தண்ணீரை ராமனுடைய தாமரை போன்ற அந்த தடக்கையில் வார்க்கிறார். தாரை வார்த்தல் என்று சொல்லுகிறோமே, அந்த தாரை வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கிறது. தன்னுடைய மகளின் கையை பிடித்து கொடுத்து குளிர் நல் நீர் தாமரை அன்ன தடக்கையின் என்ன சொல்லி கொடுக்கிறார்? பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடும் மன்னுதி. திருமகளும் அந்த திருமகளின் ஐஸ்வர்யமுமாக, பூமகளும் பொருளும் இவள்தான் இந்த பூமாதேவி, இவள்தான் திருமகள். அந்த பூமாதேவியும் திருமகளும் திருமாலிடத்தில் இருப்பது போல என்று கொள்ளலாம். பூமகள் என்கிற போது பூமகள் என்று படித்தால் அது பூமாதேவி என்று வரும். பூமகள் என்று படித்தால் மலரிலே இருக்கக்கூடிய பங்கைய செல்வியான தாமரை செல்வி. அந்த தாமரை செல்வி இடத்தில்தான் எப்போதும் ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆகவே திருமகளும் ஐஸ்வர்யமும் என இந்த மாமகளை கொள். என்னுடைய இந்த பெரிய மகளாக இருக்கக்கூடிய, என்னுடைய அற்புதமான திருமகளாக இருக்கக்கூடிய இவளை நீ உன்னுடைய ஐஸ்வர்யமாகவும் உன்னுடைய திருச்செல்வமாகவும் கொண்டு விடு. பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடும் மன்னுதி. ஒரு மாமகள் தன்னை உடையேன், அவளை திருமாமகள் போல் வளர்த்தேன் என்று சொன்னாராமே பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாரின் பாசுரத்தில் கம்பர் அழங்கால் பட்டிருக்க வேண்டும். அன்றைக்கு அந்த பெரியாழ்வார் ஆண்டாளை திருமணம் செய்து கொடுக்கும் போது அல்லது திருமணம் செய்து கொடுப்பதாக நினைக்கும் போது இந்த பெண்ணை செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று சொன்னது போல, இதோ என்னுடைய இந்த மகள், இந்த மகளை நான் உனக்கு திருமகளாக தருகிறேன், இவளையே கொள், இவள் உனக்கு திருமகளாக இருக்கட்டும், உன்னுடைய செல்வமாக உன்னுடைய ஐஸ்வர்யமாக இவள் இருக்கட்டும், பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடும் மன்னுதி. நீங்கள் இரண்டு பேரும் என்றைக்கும் குன்றாத ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் என்று தாரை வார்த்து கொடுக்கிறார் அந்த ஜனகமன். இந்த காட்சி கம்பரில்
மிக அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிறது. இதே காட்சியை வால்மீகி எப்படி காட்டுகிறார்? வால்மீகி மகரிஷி ஜனக மன்னர் நின்று ஒரு பக்கத்தில் தசரத சக்கரவர்த்தியும் ராஜமாதாக்களும், இந்த பக்கத்தில் ஜனக மன்னரும் ஜனக மன்னருடைய மனைவியும், இந்த நிலையில் அங்கே திருமணம் நடக்கிறது என்று அந்த காட்சியை வைக்கிறார். தன்னுடைய குலப்பெருமை என்ன என்று அந்த இடத்திலேதான் ஜனக மன்னர் பேசுகிறார். இந்த திருமண ஏற்பாடுகளில் பலவற்றை கம்பர் சேர்த்தார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். முதநூலில் இவ்வளவு விளக்கமான காட்சிகள் இல்லை. ஆனால் திருமண மேடையில் தன்னுடைய குலப்பெருமை என்ன, அதற்கு முன்னதாகத்தான் மாப்பிள்ளையின் குலப்பெருமை என்ன என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தன்னுடைய குலப்பெருமை என்ன, தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் யார் என்பதை எல்லாம் ஜனக மன்னர் சொல்கிறார். அப்படி சொல்லும் போது தன்னுடைய தந்தை யார் என்பதை சொல்லி மீதம் இருக்கக்கூடியவற்றையும் குறிப்பிடுகிறார். ஹ்ரஸ்வரோமன் என்பவர்தான் இவருடைய தந்தை. அந்த ஹ்ரஸ்வரோமனுடைய மகன்களாக நாங்கள் இரண்டு பேர் பிறந்தோம். தஸ்ய புத்திரத்வயம் ராஜோ தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனக. தர்மம் செறிந்தவராக இருந்த என்னுடைய தந்தை, மகாத்மாவான என்னுடைய தந்தை அந்த ராஜாவுக்கு புத்திரத்வயம் இரண்டு பிள்ளைகள் பிறந்தோம். ஜேஷ்ட அகம் ஜேஷ்டோகம், நான் தான் ஜேஷ்ட புத்திரன், நான் தான் மூத்தவன். அனுஜோ பிராதா மம வீரக குஷத்வஜக, என்னுடைய தம்பியாக இருப்பவன் வீரனான குஷத்வஜன் என்கிற இவன். இந்த வழியில் எங்களுடைய வம்சம் என்று சொல்லிவிட்டு, இதோ என்னுடைய மகள்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள், சீதாம் ராமாய பத்ரம் தே ஊர்மிளாம் லக்ஷ்மணாயவை வீரிய சுல்காம் மம சுதாம் என்று தெரிவிக்கிறார். என்னுடைய மகள்களாக இருக்கக்கூடிய இரண்டு பேர், அந்த இரண்டு பேரையும் வீரிய சுல்கமாக ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தருகிறேன். சீதாம் ராமாய ஊர்மிளாம் லக்ஷ்மணாய வீரிய சுல்காம் மம சுதாம், என்னுடைய மகள்களை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதன் பின்னர் தன்னுடைய தம்பியின் மகள்களை பரதனுக்கும் சத்ருகனுக்கும் தருவதாக சொல்லிவிட்டு, அதன் பின்னர் தான் மணமேடையிலே அந்த தாரை வார்க்கக்கூடிய, கன்னிகாதானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அப்படி தாரை வார்த்து கொடுக்கும் போது அங்கேயும் ஜனக மன்னர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவக, என்னையும் என்னுடைய தம்பியையும் என்னுடைய தந்தை பெற்றார், எங்களுடைய மகள்களை தருகிறோம் என்று சொன்னதன் பின்னர்தான் திருமணச் சடங்குகள் தொடங்குகின்றன முதநூலில். அந்த திருமணச் சடங்குகளில் பல வகையான சடங்குகள் நடைபெறுகின்றன. ராமன் சமாவர்த்தனம் செய்து அதற்கு பின்னர் நாந்தி சிராத்தம் செய்து அதற்கும் பின்னர் தான் மணமேடை ஏறுவதாக அந்த காட்சி வருகிறது. ஆனால் இவையெல்லாம் ஒற்றை வரியில் வந்து விடுகின்றன. அதன் பின்னர் மணமேடையிலே அந்த பெண்ணை பிடித்து கொடுக்கும் போது ஜனக சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார்? இயம் சீதா மம சுதா, இதோ இருக்கிறாளே இந்த சீதை, இவள் என்னுடைய மகள், மம சுதா என்னுடைய மகள், இவளை உன்னுடைய சகதர்மினியாக கொள். சகதர்ம சரி தவ, உன்னுடைய சகதர்மச்சரியாக, உன்னுடைய சகதர்மிணியாக, நீ என்ன தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்திற்கு உடன் இருக்கக்கூடியவளாக இவளை கொள். பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிரகீனஸ்வ பாணினா, இவளுடைய கையை பிடித்துக்கொள், மங்களமான இந்த கையை பிடித்துக்கொள், இந்த கை உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும், இவளுடைய கையை பிடித்துக்கொள் என்று குறிப்பிடுகிறார். இவளை நான் தருகிறேன், இயம் சீதா மம சுதா, இவளை தருகிறேன். அதில் கன்னிகாதானம் முடிந்து விடுகிறது. இவள் கையை பிடித்துக்கொள் என்று சொல்லும் போது பாணிகிரகணம் நடைபெறுகிறது. இவற்றையெல்லாம் ஒரே வரியில் அல்லது இரண்டு வரிகளில் முதநூல் காட்டுகிறது. இந்த காட்சியைத்தான்
சற்றே விளக்கமாக கம்பர் பாடுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோமே, இதோ என் பெண்ணை தருகிறேன், என்னுடைய பெண்ணின் கையை பற்றிக்கொள் என்று சொல்லுவதற்கு முன்னர், இந்த பெண்ணை நான் உனக்கு தாரை வார்க்கிறேன் என்று சொல்லி அந்த புனித நீரை வார்த்து அந்த பெண்ணின் கையை கொடுக்க போகிறார். தாரை வார்த்தலையும் பாணிகிரகணத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வரியில் முதனூல் சொல்ல, அதை சற்றே பிரித்து தனித்தனி பாடல்களாக மிக விளக்கமாக அந்த சடங்குகளை கவி சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். இந்த பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கிறேன், தாமரை அன்ன தடக்கையின் இந்தான் என்று சொல்லி, அதன் பின்னர் என்ன ஆயிற்று? அப்படி சொன்ன உடனே அந்தனர் ஆசி கூறினார்கள். இந்த பெண்ணை தருகிறேன் என்று சொன்ன உடனே அந்தனர் ஆசி கூறினார்கள். அருங்கல மின்னார் தந்த பல்லாண்டு இசை, அங்கே இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள் எல்லாம் பல்லாண்டு இசைத்தார்கள். தார்முடி மன்னர் வந்தனை, இந்த திருமணத்தை காண்பதற்காக தசரத சக்கரவர்த்தியோடு குறுநில மன்னர்கள் பல பேர் வந்தார்கள். அது தவிர இந்த பக்கத்திலேயும் இதிலைக்கு எத்தனையோ மன்னர்கள் வந்து சேர்ந்தார்கள் இல்லையா, அந்த மன்னர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள். தார் முடி மன்னர் வந்தனை கூறுகிறார்கள். மாதவர் வாழ்த்து ஒலி, தவசிகளாக இருக்கக்கூடிய முனிவர்களும் பலர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள். இப்படி எல்லோரும் வாழ்த்த அது மாத்திரம் இல்லாமல் முந்திய சங்கம் முழங்கின. இவற்றையெல்லாம் அமுழ்த்தும்படியாக இன்னும் பேரொலியாக சங்கநாதமும் புறப்பட்டது. அந்தணர்கள் வாழ்த்தினார்கள், பெண்கள் வாழ்த்தினார்கள், மன்னர்கள் வாழ்த்தினார்கள், தவசிகள் வாழ்த்தினார்கள், பெரியவர்களெல்லாம் வாழ்த்தினார்கள். அதே நேரத்தில் சங்கங்கள் முழங்கின, பேரிகள் கொட்டின, பல வகையான மங்கள நாதங்கள் அங்கே எழுந்தன. அந்த மங்கள ஓசை எழ அடுத்ததாக ராமனும் சீதையும், சீதையின் கரத்தை ராமன் பிடித்தான். தாரை வார்த்து விட்டார், எல்லா திசையிலேயும் மங்கள ஒலி. இப்போது பாணிக்கிரகணம் நடக்கிறது. வெய்ய கனல் தலை வீரனும் அந்நாள் மையரு மந்திரம் மும்மை வழங்கா, வெய்ய கனல் தலை, அந்த அக்னி மூட்டி அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த யாக இடத்தில், அந்த திருமண வேள்வியின் அக்னி அந்த இடத்தில், வெய்ய கனல் தலை வெப்பம் தரக்கூடிய அந்த அக்னி இருக்கிற அந்த இடத்தில் வீரனும் அந்நாள் மையரு மந்திரம் மும்மை வழங்கா, குற்றமில்லாத மந்திரங்களை நெறிமுறையில் என்ன மந்திரங்களை சொல்ல வேண்டுமோ அந்த மந்திரங்களை மும்முறை சொல்லி, மும்மை வழங்கா என்று எடுத்துக்கொண்டால் மூன்று முறை அந்த மந்திரங்களை எல்லாம் தானும் ஓதி என்று கொள்ளலாம். முழுமை வழங்கா என்று ஒரு பாடாந்திரம் உண்டு. மையரு மந்திரம் முழுமை வழங்கா, முழுமை வழங்கா என்றால் மந்திரங்களை முழுமையாக சொல்லி, நெய் அமை ஆகுதி யாவையும் நேர்ந்தான், அந்த அக்னியில் நெய் சொரிந்து ஆகுதி கொடுத்து, தன்னுடைய திருமணம் மங்களமாக நடைபெறுவதற்கு நெய் சொரிந்து ஆகுதி கொடுத்து, நெய் அமை ஆகுதி யாவையும் நேர்ந்தான், தையல் தடுக்கை தடக்கை பிடித்தால், தையலுடைய மென்மையான கரங்களை தன்னுடைய அந்த தடக்கைகளால் பற்றினான். அவளுடைய தடுக்கை ராமனுடைய தடக்கை, தளிர்க்கையும் தடக்கையும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டன. அவளுடைய கரத்தை பிடித்தான். பாணிகிரகணம் நடந்தது. எவ்வளவு விரிவாக சொல்கிறார் பாருங்கள். தாரை வார்க்கப்பட்டது, மங்கள இசை எல்லா இடத்திலேயும் முழங்கியது. இப்போது அண்ணல் அவளின் கரத்தை மென்மையாக பற்றினான். பாணிகிரகணம் நடந்தது. இதைத் தொடர்ந்து அடுத்த சடங்குகளும் நடந்தன. அவர்கள் அக்னியை வலம் வருகிறார்கள். இடம்படு தோள் அவனோடு ஏய் வேள்வி தொடங்கிய வெங்கனல் சூழ் வருபோதின் மடம்படு சிந்தையள் மாறு பிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள். இடம்படு தோள் அவனோடு, வலிமை மிக்க தோளை கொண்ட அவனோடு சேர்ந்து அந்த வேள்வி நிகழக்கூடிய அந்த இடத்தில், கனல் இருக்கக்கூடிய அக்னி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மடம்படு சிந்தையள், தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய வளர்ப்பில் தன்னுடைய எண்ணத்தில்
மடம் என்கிற அந்த தன்மையை கொண்டவள். உடம்பு உயிரை தொடர்ந்து போவதை போல அவனை தொடர்ந்து அந்த அக்னியை வலம் வந்தாள். ராமன் உயிர், சீதை உடம்பு. உயிர் நகர அந்த உயிருக்கு பின்னாலேயே உடம்பு போகிறது. அப்படியே இரண்டு பேரும் வந்தார்கள், அக்னியை வலம் வந்தார்கள். சாதாரணமாக உடம்பு எங்கே போகிறதோ அந்த உடம்போடு சேர்ந்து உயிர் போகும். நம்முடைய உலக வாழ்க்கையை பார்த்தால் உடம்பு இருக்கிறது, உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது, ஆனால் உயிர் கண்ணுக்கு புலப்படவில்லை. உடம்பு எங்கே நகர்கிறதோ அங்கேதான் அந்த உயிரும் செல்கிறது. இந்த இடத்திலே இருந்து புறப்பட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓரிடத்திற்கு என்னுடைய உடம்பு நகருமானால் என்னுடைய உயிரும் சேர்ந்து நகர்கிறது. ஆக உடம்பைத்தான் உயிர் தொடரும், ஆனால் இங்கே உடம்பு உயிரை தொடர்கிறது. எப்படி என்றால், ராமன்தான் உயிர், அந்த ராமனை உடம்பு பற்றி கொண்டது போல அவள் செல்கிறாள். மாறு பிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கின்றதை. உயிர் அதே உயிர்தான், ஆனால் பிறவி எடுக்கும் போது உடம்பு மாறுகிறது இல்லையா? அப்படித்தான் இந்த இருவரும் ஒன்றுதான். ஆனால் இந்த பிறவிக்காக இப்படி ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் இருப்பதனால் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள். அது மாத்திரமில்லை, உயிர் உடம்பு என்று சொல்லும் போது உயிர் செய்வதை உடம்பு அப்படியே பின்பற்றுகிறது. ராமன் உயிர், அந்த ராமன் என்கிற உயிர் செய்வதை இந்த உடம்பு பின்பற்றும். என்னதான் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது, எனவே உடம்பு போகிற இடத்திற்கு உயிர் போவது என்று உலக வாழ்க்கையில் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் உயிர் இல்லை என்றால் இந்த உடம்பால் நகர முடியுமா? உடம்பு நகர்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிரும் நகர்கிறது என்று மேலோட்டமாக பார்த்தால் தெரிகிறது. ஆனால் சற்றே ஆழ சிந்தித்தால் உயிர் இல்லை என்றால் இந்த உடம்பு எப்படி நகரும்? எனவே உயிர்தான் இந்த உடம்பை இயக்குகிறது. நம்முடைய கண்ணுக்கு உயிர் புலப்படவில்லை என்பதனால் ஏதோ உடம்பு உயிரை தூக்கி கொண்டு போகிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் அழைத்து கொண்டு போகிறது. அந்த உயிர் உந்தி தள்ளி கொண்டு போக பின்னாலேயே உடம்பு போகிறது. உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள். அது மாத்திரமில்லை, ராமன் உயிராக போக அந்த ராமனுக்கு பின்னாலேயே இந்த உடம்பு போகப் போகிறது என்பதை காட்டுவதற்காக இருவரும் அக்னியை உடம்பும் உயிருமாக வலம் வந்தார்கள் என்று காட்டினார். அக்னியை வலம் வருகிறார்கள், அக்னியை வலம் வந்து வணங்கினார்கள். வலம் கொடு தீயை வணங்கினர். வலம் கொடு, அப்படி வலம் கொண்டு அந்த நெருப்பை பிரதட்சணமாக வந்து அந்த அக்னியை வணங்கினார்கள். இதை சொல்லும் போது இடையிலே இன்னொரு செய்தியையும் கவி சக்கரவர்த்தி காட்டுகிறார். மடம்படு சிந்தையள். இந்த மடம்படு சிந்தையள் என்பதும் அவள் உடம்பாக உயிரை தொடர்கிறாள் என்பதும் ஒன்றுக்கொன்று பொருத்தமானது. மடம்படு சிந்தையள் என்றால் என்ன பொருள்? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எந்த வழி வகையில் வாழ வேண்டும் என்று ஒரு நெறியை காட்டியிருக்கிறார்களோ அந்த நெறியில் தன்னுடைய சிந்தனையை செயலை கொண்டவள். அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாதையில், இப்படியெல்லாம் நெறிமுறைப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய பாதையில் அவர்கள் கொடுத்த அந்த முறையில் வாழக்கூடியவள். இதற்கு இலக்கியத்தில் ஒரு பெயர் உண்டு, கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை என்பார்கள். கொளுத்த கொண்டு, கொளுத்துதல் என்றால் ஏற்றுதல். இப்போதும் கூட விளக்கை கொளுத்துதல் என்கிறோம். கொளுத்துதல் என்றால் ஒளியை ஏற்றுதல். ஒரு செயல் இப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த அறிவு ஒளியை அவர்கள் கொடுத்தார்கள். யார்? தந்தையும் ஆசானும் ஆசிரியர்களும் கொடுத்தார்கள், பெரியவர்கள் கொடுத்தார்கள். அப்படி கொளுத்த கொண்டு, அவர்கள் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு, அந்த ஞானத்தை விடாமல் பற்றி கொள்ளுதல் தான் மடம். கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை.
அப்படி கொளுத்த கொண்டு கொண்டது விடாமல் இருக்கக்கூடிய சிந்தையை கொண்டவளான மடம்படு சிந்தையள் ராமனை உயிராக கொண்டு அந்த உயிர் எப்படியெல்லாம் நெறிமுறையில் வாழுமோ அந்த நெறிமுறையில் தானும் உடம்பாக இருந்து உதவுவதற்காக உடம்பு உயிரை தொடர்கின்றதை போல தொடர்ந்தாள். இருவரும் அக்னியை வலம் வந்து வணங்கினார்கள். பின்னர் பொறி வலம் இட்டார்கள். லாஜஹோமம் என்று சொல்லுவது உண்டு, பொறியிடுதல் என்று குறிப்பிடுவார்கள். பொலம் பொறி செய்வன செய்பொருள் முற்றி, அந்த பொறி அளந்து கொட்டுவார்கள். எப்படி அந்த பொறி போல பொங்கி வளமை வர வேண்டும் என்பதற்காக பொறியிடுதல். பொலம் பொறி செய்வன செய்பொருள் முற்றி, அதன் பின்னர் இலங்கு ஒளி அம்மி மிதித்து எதிர் நின்ற கலங்கள் இல் கற்பின் அருந்ததி கண்டார். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல், லாஜஹோமம் நடைபெற்றது, அம்மி மிதித்தல் நடைபெற்றது, அருந்ததி பார்த்தலும் நடைபெற்றது. இதில் கூட அம்மி மிதித்தல் என்பதும் அருந்ததி காண்டல் என்பதும் பெண்ணுக்குரியது. தலைவன் தலைவியின் தாள் பற்றி அம்மியில் வைப்பான், அதன் பின்னர் அருந்ததியை காட்டுவான். ஆகவே அம்மியை மிதித்தல் என்கிற அந்த சடங்கும் அருந்ததியை காண்டல் என்கிற அந்த சடங்கும் பெண்ணுக்கு உரியவை. ஆனாலும் கூட இருவருக்கும் பொருத்தி அம்மி மிதித்து கற்பின் அருந்ததி கண்டார் என்று பன்மையிலேயே சொன்னார். காரணம், இருவரும் தாம் உடம்பும் உயிருமாக இருக்கிறார்களே, இவர்களை பிரிக்க முடியாது, எனவே இருவரும் அம்மி மிதித்து அருந்ததி கண்டார். அருந்ததி காண்டல் என்பது அருந்ததியின் கற்பை போல எப்போதும் கற்புக்கரசியாக வாழக் கடவது என்பதை காட்டக்கூடியது. அருந்ததி வசிட்டரை இணை பிரியாமல் இருக்கக்கூடிய தர்மபத்தினி, இருவரும் எப்போதும் பிரியமாட்டார்கள் என்று கணக்கு. வானத்திலே நட்சத்திரமாக ஒளிரும்போது கூட அருந்ததி வசிட்டருக்கு அருகிலேயே இருக்கிறாள். அதைத்தான் அருந்ததி காண்டல். சப்தரிஷி மண்டலம் என்று ஏழு நட்சத்திரங்கள் தெரியக்கூடிய ஒரு மண்டலம் வானத்தில், குறிப்பாக வடக்கு வானில் தெரியும். இந்திய பஞ்சாங்க கணக்குகளின்படி சித்திரை வைகாசி மாதங்களில் வடக்கு கீழ்வானில், கீழே தெரியக்கூடிய வடக்கு வானில் மிக தெளிவாக இந்த சப்தரிஷி மண்டலம் தெரியும். அதன் பின்னர் சுற்றி வரும். அப்படி தெரியக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தால் ஏழு நட்சத்திரங்கள். அந்த ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவதாக இருக்கக்கூடியது வசிட்டர். அந்த வசிட்டரில் அருகிலேயே இன்னொரு சின்ன நட்சத்திரம் கண்சிமிட்டும், அதுதான் அருந்ததி. ஆனால் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை நேரடியாக பார்த்துவிட முடியாது. காரணம், மிகச் சிறியது, மிக நுண்ணியது. எனவே வசிட்ட நட்சத்திரத்தை காட்டி அதற்கு பக்கத்தில் அருந்ததி, எப்படி எப்போதும் வசிட்டரை இணைபிரியாமல் அருந்ததி இருக்கிறாளோ, அப்படி நீங்கள் இருவரும் இணைபிரியாமல் இருக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடிய முறை. வசிட்டருக்கு எல்லாவற்றிலும் தர்மங்களை இயற்றும் போதெல்லாம் கூடவே இருந்து தர்ம பத்தினியாக அந்த அருந்ததி விளங்குவதை போல தர்ம சகசரியாக நீ விளங்க வேண்டும் என்பதை பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முறை. அந்த அருந்ததி காண்டலையும் இவர்கள் கண்டார்கள். தொடர்ந்து மற்ற உள செய்வன செய்து மகிழ்ந்தார். மீதமிருக்கக்கூடிய பிற சடங்குகளையும் செய்தார்கள். முற்றிய மாதவர் தாழ்முறை சூடி கொற்றவனை கழல் கும்பிடலோடும் பொற்றொடி கைக்கொடு நல்மனை புக்கான். திருமணத்தில் பல வகையான சடங்குகள் நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றிய பின்னர் அந்த சடங்குகளை நிறைவேற்றிவிட்டு மணமகனும் மணமகளும் தாங்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு செல்வார்கள் என்பது கணக்கு. இதற்கு சில முறைகளெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் நான்கு நாட்கள் திருமணங்கள் நடைபெறும். நான்கு நாள் கல்யாணம் என்று சொல்லுவார்கள். குறைந்தபட்சம் நான்கு நாட்கள். இந்த நான்கு நாட்களில் திருமண சடங்கு முதலில் தொடங்கும் போது ஔபாசன அக்னி கிரியையில் தொடங்கும். அதை தொடர்ந்து ஐந்தாவது நாள் வைகரை பொழுதில்
சேஷஹோமம் என்கிற சடங்கோடு இந்த திருமண முறைகள் நிறைவு பெறும். இடையிலே பல சடங்குகள் உண்டு. அந்த சடங்குகளை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுவதற்காக மற்ற உல செய்வன செய்து மகிழ்ந்தார். மீதம் இருக்கக்கூடிய பல சடங்குகளை அன்றைக்கு செய்ய வேண்டியவற்றை அவர்கள் செய்தார்கள். அதன் பின் அங்கே இருக்கக்கூடிய தவசிகளை, பெரியவர்களை, அந்தணர்களை, வேதியர்களை எல்லாம் வணங்கினார்கள். முற்றிய மாதவர் தாழ் முறை சூடி அவர்களின் திருத்தாள்களை எல்லாம் வணங்கி கொற்றவனை கழல் கும்பிடலோடும் அங்கே இருக்கிற தசரத சக்கரவர்த்தியின் திருத்தாள்களில் வணங்கி அதன் பின்னர் பொற்றொடி கைக்கொடு பொன் தொடியாக இருக்கக்கூடிய பொன் கொடி போல இருக்கக்கூடிய அவளின் கையை பற்றி கொண்டு ராமனுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த திருமாளிகை, அந்த திருமாளிகைக்குள் ராமன் உட்கான். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தான் தங்கக்கூடிய இடத்தில், தான் இருப்பிடக்கூடிய இடத்தில் சில சடங்குகளை மணமகன் செய்ய வேண்டும் என்பது முறை. மணமகன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அது அவனுடைய இல்லம், அது அவனுடைய இடம். அந்த இருப்பிடத்தில் தன்னுடைய மனையாளோடு அந்த திருமண நேரத்தில் சில சடங்குகளை செய்ய வேண்டும். அந்த சடங்குகளை செய்வதற்காக தான் இருக்கக்கூடிய மனைக்குள் ராமன் புக்கான் என்று கொள்ளலாம். பொற்றொடி கை கொடு நல் மனை புக்கான் தான் தங்குகிற இடத்திற்கு சென்றான். அப்படி அந்த இடத்திற்கு போனவுடன் மங்களநாதம் முழங்கியது. ஆர்த்தன பேரிகள், ஆர்த்தன சங்கம், ஆர்த்தன நான்மறை, ஆர்த்தனர் வானோர், ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தன பல்லாண்டு, ஆர்த்தன வண்டினம், ஆர்த்தன வேலை, பேரிகளெல்லாம் முழங்கின. பல வகையான முரசுகள், பேரிகள் இவையெல்லாம் கொட்டின. சங்கநாதம், ஆர்த்தன நான்மறை, நான்கு வேதங்களை ஓதக்கூடியவர்கள் அந்த நான்கு மறைகளை ஓதினார்கள். வானவர்களெல்லாம் மங்கள இசை எழுப்பினார்கள், மங்கள ஆசி கூறினார்கள். ஆர்த்தன பல்கலை, பல வகையான கருவிகள், இசை கருவிகள், அவற்றின் மங்கள ஒலி. ஆர்த்தன பல்லாண்டு, பல்லாண்டு இசைத்தார்கள். பல்லாண்டு, பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு என்று பல கோடி நூறாயிரம் ஆண்டு நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று பல்லாண்டு சித்தார்கள். வண்டினம் ஆர்த்தன, மனிதர்கள் மாத்திரம்தான் மகிழ்ச்சி அடைந்தார்களா? மனிதர்கள் மாத்திரம்தான் இசை கருவிகளை எல்லாம் இயக்கினார்களா? வண்டுகள் எல்லாம் ஆர்த்தன, கடல் ஆர்த்தது. ஆர்த்தன வேலை, ஆர்த்தன வண்டினம், இயற்கையும் செயற்கையும், மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் பூச்சியினங்களும் இப்படி எல்லோரும் அந்த திருமணத்தில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மிக அற்புதமான அந்த திருமணத்தில் அத்தனை பேரின் உள்ளங்களும் நிறைந்து பொங்கின. கேகையன் மாமகள் கேள் கிளர் பாதம் தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கா. இப்போது ராமனும் சீதையும் எங்கே இருக்கிறார்கள்? ராமன் தங்கக்கூடிய இடத்திற்கு போயாகிவிட்டது, பக்கத்திலேயே இருந்திருக்க வேண்டும். அந்த திருமண மண்டபமும் ராமன் தங்கும் இடமும் பக்கத்திலேயே இருந்திருக்க வேண்டும். ராமன் மனைக்குள் புக்க அந்த மனையிலே ராஜமாதாக்கள் மூன்று பேரும். அந்த ராஜமாதாக்களில் முதலாவதாக கைகேகியின் கால்களிலே போய் ராமன் பணிகிறான். கேகையன் மாமகள் கேள் கிளர் பாதம், அவளுடைய அந்த திருப்பாதங்களில், தனக்கு உறவாக தான் நினைக்கக்கூடிய அந்த திருப்பாதங்களில். என்ன இருந்தாலும் ராமன் கைகேகியிடத்தில் வளர்ந்தவன், வளர்த்தது கேகையன் மடந்தை. எனவே அந்த கேகையன் மடந்தையாக இருக்கக்கூடிய கைகேகி தாயின் கால்களிலே போய் பணிகிறான். தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கா. தன்னை பெற்றவளாக இருக்கக்கூடிய தாய், தி பயாலஜிக்கல் மதர், அந்த பயாலஜிக்கல் மதர் கிட்ட காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் கூடுதலான அன்பை காட்டி தன்னை வளர்த்தவளாக இருக்கிற அந்த கைகேகியினிடத்தில் அவள் காலில் பணிந்து வணங்குகிறான். அதன் பின்னர் தன்னுடைய தாயான கோசலையை வணங்குகிறான். ஆய தன் அன்னை அடித்துணை சூடி, அவளுடைய அந்த திருவடிகளை, இரண்டாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை வணங்கி தூய சுமித்திரை தாழ் தொடலொடும், தூயவளான சுமித்திரை. ஏன் அவள் தூய சுமித்திரை? மற்றவர்கள் தூய்மை இல்லாதவர்களா என்றால் அப்படி இல்லை. சுமித்திரை
இந்த இரண்டு பெருமாட்டிகளுக்கும் பணிவிடை செய்வதையே தன்னுடைய கடனாக கண்டான். கோசலைக்கும் கைகேயிக்கும் பணிவிடை செய்வதில் அவளுக்கு பெருத்த மகிழ்ச்சி உண்டாம். பிறருக்கு பணிவிடை செய்வதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்கள் தூய்மையானவர்கள். அப்படி தூய்மையானவளாக இருக்கக்கூடிய தூய சுமித்திரை தாள் தொழலோடு அவளுடைய தாளையும் பணிந்து மூன்று தாயர்களின் தாள்களையும் பணிந்து ராமன் வணங்க, அன்னமும் அன்னவர் அம் பொன் மலர்த்தாள் சென்னி புனைந்தனள். கூட இருக்கக்கூடிய அன்னம் அவள் தானே சீதை. அன்னம் போன்றவளாக இருக்கக்கூடிய அந்த சீதை, அந்த சீதையும் அன்னவர் அம் பொன் மலர்த்தாள் சென்னி புனைந்தனள். அவர்கள் திருப்பாதங்களில் வணங்கி தன்னுடைய தலையை அங்கே வைத்தாள். தன்னுடைய தலையிலே சூட்டிக்கொண்டாள் என்று பொருள். சென்னி புனைந்தனள் என்றால் அவர்களுடைய திருப்பாதங்களை தன்னுடைய தலையிலே தன்னுடைய சென்னியிலே சூட்டிக்கொண்டாள். எடுத்து சூட்டி கொள்ளவில்லை, இவள் பணிந்ததனால் அவர்களுடைய பாதங்கள் இவளுடைய சென்னியில் சூட பெற்றாள். அன்னவர் அம் பொன் மலர்த்தாள் சென்னி புனைந்தனள் சிந்தை உவந்தார். அந்த மூன்று பேரும் அவ்வளவு மகிழ்ச்சி கொண்டார்கள். சிந்தை உவந்தார் கன்னி அருந்ததி காரிகை காணா நல் மகனுக்கு இவள் நல் அணி என்றார். அடடா, அருந்ததி போல இருக்கக்கூடிய இந்த கன்னிகை, அருந்ததிக்கு நிகரான கற்புக்கரசியான இந்த கன்னிகை, இந்த காரிகை எங்களுடைய நல்ல மகனுக்கு இவள்தான் நல்ல ஆபரணம். அவனுக்கு கிடைத்த பேரணி இவள், இவள்தானே அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபரணம் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். நல் மகனுக்கு இவள் நல் அணி என்றார். சங்கவளை குயிலை தழீ நின்றார். கைகளிலே சங்குகளால் ஆன வளையலை அணிந்திருக்கக்கூடியவளான அந்த குயில், குயில் போன்றவள், அந்த குயில் போன்ற மென்மையான சீதையை சங்கவளை குயிலை, தன்னுடைய கரத்தில் சங்கு வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய சங்கவளை குயிலை தழீ நின்றார். அவளை அவர்கள் மூவரும் தனித்தனியே தழுவிக்கொண்டார்கள். அம் கணனுக்கு உரியார் உளர் ஆவார் பெண்கள் இனி பிறர் யார் உளர் என்றார். அம் கணனுக்கு, கணனுக்கு என்பது அழகான கண்ணாக இருக்கக்கூடியவருக்கு கணவன் என்று ஒரு சொல் சொல்கிறோம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? கண் அவன், ஒரு பெண்ணுக்கு அவன் கண்ணாக இருக்கிறான், ஆகவே அவன் கண் அவன். இங்கே கணன் என்று அதை சொன்னார்கள். அழகான கண்ணை கொண்டவன் அம் கணனுக்கு உரியார், அழகான கண்ணை கொண்டவனாக இருக்கக்கூடிய ராமனுக்கு உரியார் உளராவார், அவனுக்கு உரியவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த பெண்ணை காட்டிலும் வேறு எந்த பெண் பிறந்திருக்க முடியும்? பெண்கள் இனி பிறர் யார் உளர், இந்த பெண்ணை காட்டிலும் வேற எந்த பெண் அவனுக்கு தக்கவளாக இருந்திருக்க முடியும் என்று அவர்கள் சீதையின் பெருமையை பேசுகிறார். கண்கள் களிப்ப மனங்கள் களிப்பார், கண்கள் களிப்ப சீதையை பார்த்து அவர்களுடைய கண்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன, அவர்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தது. கணனுக்கு உரியார், அழகான கண்களை பொருந்தியவனாக இருக்கக்கூடிய அந்த ராமனுக்கு உரியவர். சீதைக்கு மாத்திரம், சீதையின் கண்களுக்கு மாத்திரம் அவன் அழகானவன் இல்லை, எல்லோருடைய கண்களுக்கும் அழகை தரக்கூடியவனான அவன், அவனுக்கு உரித்தானவளாக வேறு யார் இருக்க முடியும் இந்த சீதையை தவிர என்று தங்களுடைய கண்களால் சீதையை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அதனால் உள்ளங்களும் களித்து நின்றார்கள் அந்த மூன்று பேரும். மூன்று பேருடைய மகிழ்ச்சியிலேயும் எந்த குறையும் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் மூன்று பேரையும் ஒரு சேர சேர்த்து கண்கள் களிப்ப மனங்கள் களிப்பார். ஒற்றை வரியிலே அவர்கள் உள்ளமெல்லாம் பூரித்து நின்றார்கள் என்பதை காட்டினார். எண்ணில கோடி பொன் எல்லையில் கோடி வண்ண அருங்கலம் மங்கையர் வெள்ளம் கண் அகல் நாடு உயர் காசோடு தூசும் பெண்ணின் அணங்கு அணையாள் பெருக என்றார். பெண்களுக்கு திருமணம் செய்து அனுப்பும் போது பிறந்த வீட்டிலே இருந்து ஸ்ரீதனம் கொடுத்து அனுப்புவார்கள். அதுதான் சீதனம்.
அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய தனம் ஸ்திரீ தனம் என்றும் சிலர் சொல்லுவார்கள். அந்த பெண்ணுக்கு ஸ்திரீக்கு கொடுக்கக்கூடிய தனம் அது ஆக்சுவலி ஸ்ரீ தனம், அவளுக்கு தருகிற செல்வமான தனம், அது சீதனம் என்று ஆயிற்று. அந்த பெண்ணுக்கு அவளுக்கு துணையாக துணையாக கொடுக்கும் போது பொன் பொருள் மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சில பெரிய வீடுகளிலே பணிப்பெண்களையும் கூட அனுப்புவார்கள். அப்படி வரக்கூடிய அந்த பணிப்பெண், பிறந்த வீட்டிலே இருந்து வரக்கூடிய பணிப்பெண்ணுக்கு சீதன வெள்ளாட்டி என்றே பெயர். கைகேயி வந்தபோது கைகேயிக்கு கூடவே பணிப்பெண்ணாக வந்தவள்தான் கூனி என்கிற மந்தரை, சீதன வெள்ளாட்டி என்பார்கள். ஒரு பெண் திருமணமாகி போகும்போது அந்த பெண்ணுக்கு அவள் புகக்கூடிய அந்த புகுந்த வீட்டில் உதவியாக இருப்பதற்கு பணிப்பெண்கள் அனுப்பப்படுவது உண்டு. எம்பெருமானாரான ராமானுஜருடைய வாழ்க்கையில் கூட பெரிய நம்பிகளின் மகளுக்கு அத்துடாய்க்கு திருமணம் நடந்து போன போது அந்த அத்துடாய்க்கு சீதன வெள்ளாட்டி யார் கொடுப்பார்கள், யார் அனுப்புவார்கள் என்று ஒரு உரையாடல் நிகழ்ந்த போது, எம்பெருமானாரிடத்தில் போய் கேள், அவர் வேண்டுமானால் உனக்கு சீதன வெள்ளாட்டியை அனுப்பட்டும், நான் எங்கே போவேன் என்று பெரிய நம்பிகள் கேட்டதாக ஒரு சம்பவம் உண்டு. இப்படி பிறந்த வீட்டிலே இருந்து அனுப்புவார்கள். புகுந்த வீட்டில் இவர்கள் போய் நமஸ்காரம் செய்யும் போதும் வணங்கும் போதும் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த பெண்ணுக்கு பல வகையான பொன்னும் பொருளும் கொடுப்பார்கள், பணிப்பெண்களும் கூட கொடுப்பார்கள். இப்போது இந்த மூன்று மாமியரும் என்ன கொடுத்தார்கள், எண்ணில கோடி பொன், எண்ணிக்கை இறந்ததாக பல கோடி பொன் கொடுத்தார்கள், எல்லையில் கோடி வண்ண அருங்கலம், எண்ணி முடித்துவிட முடியாத எல்லை காண்க முடியாத அளவிற்கு பல அணிகலன்கள், பல வகைகளிலே தங்கமும் வெள்ளியுமாக பல நவரத்தினங்கள் பதித்ததாக வண்ணத்தில் மிளறக்கூடிய அந்த அணிகலன்களை கொடுத்தார்கள். மங்கையர் வெள்ளம், இவளுக்கு பணிவிடை செய்வதற்கும் இவளுக்கு கூட இருந்து உரையாடுவதற்கும் இவளுக்கு தோழியாக இருப்பதற்கும் இவளோடு பேசிக் கொண்டிருப்பதற்கும் இவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இவளோடு விளையாடி கழிப்பதற்கும் மங்கையர் வெள்ளம் அந்த பெண்கள் பலரை கொடுத்தார்கள். கண் அகல் நாடு, நிறைய அப்படி கண் விரித்து பார்க்கும்படியாக நிலம் நாடு கொடுத்தார்கள், நிலம் கொடுத்தார்கள். உயர் காசோடு தூசும், காசு என்பது நவமணிகளை குறிக்கும், பல வகையான நவமணிகள் நவரத்னங்கள். தூசு என்பது ஆடை, பல உயர் ரக ஆடைகளை கொடுத்தார்கள். வந்திருக்கக்கூடிய மருமகளுக்கு பொன்னும் பொருளும் ஆடையும் வஸ்திரமும் நிலமும், அவளுக்கு தோழியாக இருப்பதற்கு பெண்களும் பல வகைகளிலே செல்வத்தையும் கொடுத்து பெண்ணின் அணங்கு அணையாள் பெருக என்றார். இந்த பெண்ணின் அணங்கு, பெண்களுக்கெல்லாம் உயர்வானவளாக இருக்கக்கூடிய இந்த ஆறணங்கு, இவற்றையெல்லாம் பெற வேண்டும், அவள்தான் இந்த பெண்களுக்கெல்லாம் அணிமணியாக இருக்கக்கூடியவள், பெண் குலத்திற்கே தலையாய அணிமணியாக விளங்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு இவற்றையெல்லாம் தருகிறோம் என்று அவர்கள் கொடுத்தார்கள். நூற்கடன் அன்னவர் சொற்கடன் நோக்கி மால் கடல் பொங்கும் மனத்தவளோடும் கால் கடல் போல் கருணை கடல் பண்டை பார்க்கடல் ஒப்பதுவோர் பள்ளி அணைந்தான். நூற்கடன் அன்னவர் சொற்கடன் நோக்கி, நூலை நன்றாக கற்றவர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய முறையில் வேத நெறி தெரிந்தவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லி வைத்திருக்கக்கூடிய முறையில் மால் கடல் பொங்கும் மனத்தவளோடும், மால் என்பது இந்த இடத்தில் காதல் என்று பொருள்படும், அப்படியே காதல் உள்ளுக்குள்ளே கடலாக பொங்கக்கூடிய மனத்தை கொண்டவள் மால் கடல் பொங்கும் மனத்தவளோடும் கால் கடல் போல் கருணை கடல், ராமன் கருணை கடல், கால் கடல் காற்று அலை வீசக்கூடிய சாதாரண கடல் இருக்கிறதே அதுதான் கால் கடல், கால் என்றால் காற்று, கால் கடல் என்றால் நாம் பார்க்கக்கூடிய சாதாரண கடல் நீலக்கடல், அந்த கால் கடல் போல் கருணை கடல், அங்கே காற்றடித்தால் அந்த கடல் பொங்கும்
ராமன் என்கிற கடலில் கருணை பொங்கும். அந்த கடல் காற்றால் பொங்கும், இந்த கடல் கருணையால் பொங்கும். கால் கடல் போல் கருணை கடல், பண்டை பார்க்கடல் ஒப்பது ஓர் பள்ளி அணைந்தான். இப்போது தன்னுடைய மாளிகையில் தான் தங்க வேண்டிய அந்த மாளிகைக்குள் புகுந்து அங்கே தாயரை வணங்கி, தாயர் மருமகளுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்த பின்னர் இவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனி அறை அந்த பள்ளி அறைக்குள் நுழைந்தார்கள். பார்க்கடல் ஒப்பது ஓர் பள்ளி அணைந்தான். பார்க்கடல் போல இருக்கக்கூடிய, பார்க்கடல் போல என்கிற போது அது வெண்மையாக இருந்தது, தூய்மையாக இருந்தது. இவர்களுடைய பள்ளி, இவர்களுடைய தனி அறை, தூய்மையான அறை அந்த பார்க்கடல் ஒத்த அறைக்குள் புகுந்தார்கள். பெரியோர்களே, இந்த திருமணம் பகல் நேரத்தில் நடக்கிறது, அதற்குள் இவர்கள் பள்ளி சேர வேண்டிய இரவு வந்துவிட்டதா என்று கேட்கலாம். இந்த திருமணம் நடந்தது, ராமனுக்கும் சீதைக்கும் இப்படி திருமணம் நடந்தது என்று அந்த திருமண காட்சியை மொத்த தொகுப்பாக கவி சக்கரவர்த்தி பாடுகிறார். எனவே அந்த திருமணத்தின் பல சடங்குகளை, அடுத்தடுத்து நிகழக்கூடிய சடங்குகளை எல்லாம் ஒன்றாக சேர்க்கிறார். உபாசனத்தில் தொடங்கக்கூடியது, அதனால்தான் உபாசனம் என்று நேரடியாக சொல்லாமல் அக்னி வளர்க்கப்பட்டது என்று சொல்லி அதிலே இருந்து வரிசையாக வருகிறார். தலைவனும் தலைவியும் திருமணம் நிகழ்ந்த வேளையிலே இருந்து 4 தினங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும், 4 நாட்கள் பகலும் இரவும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் திருமணத்தின் நெறிமுறை. இதற்கு சமாவேசனம் என்று பெயர். 4 தினங்கள், 4 நாட்கள் பகலும் இரவும் அவர்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும். 5வது நாள் வைகரை போதில் சேஷஹோமம் செய்யும் போதுதான் அந்த திருமண சடங்குகள் நிறைவடையும். எனவே அந்த 4 நாட்கள் அவர்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய திருமாளிகைக்கு செல்வார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான். அந்த நிலை வரைக்கும் அந்த தொகுப்பாகவே அந்த சடங்குகளை குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். முதநூலான வால்மீகியில் இந்த திருமண சடங்குகள் இவ்வளவு விரிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே கம்பர் திருமணம் நடந்தது என்பதை ஒற்றை வரியில் சொல்லக்கூடியவர் அந்த திருமண சடங்குகள் இப்படியெல்லாம் நடந்தன என்று விரிவாக காட்டுகிறார். இப்படி காட்டுவதற்கு 2 காரணங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். 1, ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்கள், அவள்தானே பாடினாள். வாரணம் 1000 சூட வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான், பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டினார், நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்குள் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் காளை புகுந்தான். இல்லையா, எப்படியெல்லாம் அந்த திருமணத்தை அவள் நடத்துவித்தாள். அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய நாச்சியார் திருமொழி பாசுரங்களிலே கூட இந்த முறைகளெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அங்கேயும் கூட பொறியிடுவது வரும். அங்கே வேண்டுமானால் இந்த சமாவேசனத்தை அவள் குறிப்பிடவில்லை, ஆனால் கைப்பற்றினான். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்றினான் என்று பாடுகிறாள். பொறியிட்டதை பாடுகிறாள். அவர்கள் யானை மீது வைத்து அம்பாரி அழைத்து செல்லப்பட்டதை பாடுகிறாள். குங்குமம் அப்பி குளிர்சாந்தமிட்டார்கள் என்பதை பாடுகிறாள். அந்தரி வந்து புதிய புடவையை கட்டிவிட்டாள் என்பது வரை பாடுகிறாள். அந்தரி சூட்டினாள் என்று பாடுகிறாள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி அந்தரி சூட்டியதை சொல்கிறாள். எனவே அந்த திருமண முறை எப்படியெல்லாம் தமிழர் மரபில் இந்த திருமண முறை இருந்தது என்பதை காட்டுவதற்கு எண்ணிய கம்பர் ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்களை தனக்கு முன்னோடியாக வைத்துக் கொண்டு இந்த திருமண முறை இப்படியெல்லாம் நடந்தது என்பதை காட்ட நினைத்திருக்க வேண்டும். இது 1. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மனிதனாக வாழ வந்திருக்கக்கூடிய அவதாரம், அந்த மனித நெறிப்படி மனிதர்கள் எப்படியெல்லாம் முறை வகுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த முறைப்படி தன்னுடைய திருமணத்தையும் நடத்திவித்துக் கொண்டது.
இப்படியெல்லாம் கடவுளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமா என்றால், கடவுள் இங்கே கடவுளாக வரவில்லை. கடவுள் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பிறந்து வழிகாட்டுவதற்கு ஹி ஹஸ் கம் ஆஸ் அ ரோல் மாடல். ரோல் மாடல் என்றால் அந்த ரோல் மாடல் நடந்து காட்ட வேண்டும். எனவே இப்படியெல்லாம் திருமணச் சடங்குகள், திருமணத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிறருக்கு தானம் கொடுப்பது, அந்த திருமணம் பலருக்கும் வளமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சில சடங்குகளை செய்வது, தலைவனும் தலைவியும் ஒருவர் மனத்தை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளுவதற்கு அவர்கள் ஒன்றாக இருப்பது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த முறைகளை காட்ட வேண்டும் என்று கவி சக்கரவர்த்தி நினைத்திருக்க வேண்டும். எனவேதான் இந்த சடங்குகளை இவ்வளவு விரிவாக பாடுகிறார். இரண்டு பேரும் பண்டை பார்க்கடல் ஒப்பது ஓர் பள்ளி அணைந்தார்கள் என்று குறிப்பிட்டு அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்றார்கள். இந்த பக்கத்திலே நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம், கம்பர் ரைட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கிரீன் பிளே. அப்படி கேமராவை அந்த பக்கம் பேன் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் காட்டுகிறார். அந்த பக்கத்திலே இருந்து கேமரா இந்த பக்கத்திற்கு திரும்புகிறது. இந்த இடத்தில் விட்ட இடத்திலே இருந்து தொடங்குகிறார். எந்த இடத்தில் இங்கே விட்டு விட்டு கேமரா அந்த பக்கம் போயிற்றோ இந்த இடத்தில் மீண்டும் தொடங்குகிறார். பங்குனி உத்தரம் ஆன பகற்போது அங்க இருக்கினில் ஆயிரநாம சிங்கம் மனத்தொழில் செய்த திறத்தால் மங்கள அங்கி வசிட்டன் வகுத்தான். ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நிறைவேற்றி வைத்த வசிட்டன் மனத்தொழில் செய்த திறத்தால் யாருக்கு? ஆயிரநாம சிங்கம், ஆயிரம் நாமங்களை கொண்ட சிங்கமாக இருக்கிற ராமனுக்கு மனத்தொழிலை செய்த திறத்தால். அந்த ராமனுக்கு செய்ய வேண்டிய திருமணச் சடங்கை முறையாக செய்து வைத்த திறம் கொண்ட யார்? வசிட்டன். அந்த வசிட்டன் ஏற்கனவே ராமனுக்கு முறையாக திருமண சடங்கை நிறைவேற்றி வைத்த அந்த திறமையை கொண்ட வசிட்டன் இப்போது என்ன செய்தார்? மீண்டும் மங்கள அங்கி வகுத்தார். அங்கி என்பது அக்னி, மங்கள அக்னியை வகுத்தார். இந்த பக்கத்தில் அக்னியை வலம் வந்து ராமனும் சீதையும் அந்த பக்கம் போய் பிற சடங்குகளில் ஈடுபட இங்கே வசிட்டர் அந்த அக்னியை மீண்டும் வளர்த்தார். பங்குனி உத்தரம் ஆன பகற்போது அந்த மங்கள அங்கியை வகுத்தார். அங்க இருக்கினில், அது என்ன? அங்க இருக்கினில், இருக்கு என்பது வேதத்தை குறிக்கிறது. ரிக் என்பதுதான் இருக்கு என்று வரும். மாணிக்க வாசகர் பாடும்போது இருக்கொடு தோத்திரன் செய்தனர் ஒருபால் என்று பாடுவார். இன்னிசை பாடக்கூடியவர்கள் இன்னிசை ஆடினர் வீணையர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் வகுத்தனர் ஒருபால். அதிகாலை பொழுதில் சிவபெருமானுக்கு இந்த பக்கத்திலே சிலர் நின்று யாழ் இசைக்கிறார்கள், வீணை இசைக்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். பாட்டு பாட தெரியாதவர்கள் இந்த பக்கத்திலே நின்று தோத்திரங்களை இசைக்கிறார்கள், தோத்திரங்களை ஓதுகிறார்கள், ரிக் மந்திரங்களை ஓதுகிறார்கள். ரிக் என்கிற சொல்லுக்கு மந்திரம் என்று பொருள். ரிக்வேதம் என்று சொல்லுகிறோமே, அங்கே மந்திரங்கள் இருக்கின்றன, ரிக்குகள் இருக்கின்றன, எனவே அது ரிக்வேதம். இந்த ரிக்குகள் தான் இசையோடு பாடப்படும் போது சாமன் என்று மாறுகிறது. மந்திரத்தை பார்த்தால் அதே மந்திரம்தான் இங்கே இசையோடு இசைக்கப்படும். சாமவேதத்திற்கும் ரிக்வேதத்திற்கும் இதுதான் முக்கியமான வேறுபாடு. எனவே ரிக் என்பது மந்திரத்தை, அந்த மந்திரத்தை கொண்டதாக இருக்கக்கூடிய வேதத்தை குறிக்கக்கூடிய சொல். அங்க இருக்கினில் என்றால் வேதங்களுக்கு அங்கங்கள் உண்டு. நம்மாழ்வார் பாசுரங்களை பாடி கொடுத்தார். நம்மாழ்வாரின் பாசுரங்கள் நான்கு தொகுப்புகளாக இருக்கின்றன. அப்படி நான்கு தொகுப்புகளாக இருப்பது நான்கு வேதங்களை குறிக்கும் என்றும், இந்த நான்கு வேதங்களுக்கு அங்கங்கள் என்று ஆறு அங்கங்கள் இருக்கின்றன, இந்த அங்கங்களை கொண்டுதான் அந்த வேதங்களை ஓத வேண்டும். அங்கங்கள் என்பவை ஹவு டு
சாண்ட் த வேதாஸ் என்பதற்கு வழிகாட்டக்கூடியவை. ஒரு விதத்தில் அந்த வேதங்களுக்கு விளக்கமாக இருக்கக்கூடியவை. எனவே நம்மாழ்வாரின் பாசுரங்கள் வேதங்கள் என்றால், திருமங்கையாழ்வாரின் பாசுரங்கள் அந்த நம்மாழ்வாரின் வேதங்களுக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியவை என்று கணக்கு. அங்கங்களில் ஆறு அங்கங்கள் உண்டு, எனவேதான் ஆரங்கம் என்று சொல்லுவார்கள். நம்மாழ்வாரின் பாசுரங்கள் நான்மறையாக விளங்க, திருமங்கையாழ்வாரின் பாசுரங்கள் அரங்கமாக விளங்க ஆறு அங்கங்கள். என்ன இந்த ஆறு அங்கங்கள்? சிக்ஷை. சிக்ஷை என்பதை ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் ஃபோனெடிக்ஸ் என்று சொல்லலாம். ஒரு எழுத்தை அல்லது ஒரு சொல்லை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கிற முறை, அதுதான் சிக்ஷை. How should this be told or how should this be spelt? முன்னால் ஒரு பாடலில் தழிய என்று வந்தது, தழுவினார்கள். சில நேரங்களில் அந்த சொல் நீட்டி சொல்ல வேண்டிய அல்லது குறுக்கி சொல்ல வேண்டிய காரணத்திற்காக அந்த உச்சரிப்பு மாறுபடும். இந்த உச்சரிப்பு மாறுபாட்டை அல்லது இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மைதான் சிக்ஷை. வேதத்தின் மந்திரம் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும், எந்த இடத்தில் நீட்டப்பட வேண்டும், எந்த இடத்தில் குறுக்கப்பட வேண்டும் அல்லது எந்த இடத்தில் இரட்டிக்கப்பட வேண்டும், இது சிக்ஷை. Pronunciation also will be part of சிக்ஷை. How should it be pronounced? சாதாரண மொழியில் கூட சொல்கிறோம் இல்லையா, KNOW என்று எழுதிவிட்டு நோ என்று தானே சொல்கிறோம். How should it be pronounced? WOMEN என்று எழுதுகிறோம், ஆனால் சொல்லும் போது விமன், WO என்பதற்கு அந்த இடத்திலே இ என்று தான் ஒரு சொல்லை சொல்கிறோம். எனவே the pronunciation matters. The phonetics will matter. இதையெல்லாம் சொல்லக்கூடியது சிக்ஷை. இரண்டாவது இந்த ஆரங்கத்தில் சந்தஸ். சந்தஸ் என்பது ப்ரோசோடி, மீட்டர். எப்படி அந்த மீட்டர் இருக்க வேண்டும், எத்தனை சொற்கள் சேர வேண்டும், எத்தனை எழுத்துக்கள் சேர வேண்டும், இவை சேர்ந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் சந்தஸ். ஓசை நயம், ஒலி நயம் என்று சொல்லலாம். சந்தஸுக்கு அடுத்ததாக வியாக்கரணம், கிராமர். இரண்டு சொற்கள் சேரும்போது எப்படி, இரண்டு சொற்கள் பிரிந்தால் எப்படி, ஒரு வாக்கியம் அமைந்தால் எப்படி, ரெண்டு சொற்கள் சேரும் போது சில நேரங்களில் எழுத்துக்கள் மாறும், அதனுடைய உச்சரிப்பு மாறும், இதுதான் வியாக்கரணம். ஒரு எடுத்துக்காட்டு என்று எடுத்து பார்த்தால், உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்கிறோம். உத்தர அயனம், அயனம் என்று தனியாக எழுதும் போது நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இரண்டு சுழி ந அயனம், ஆனால் உத்தராயணம் என்று எழுதும் போது மூன்று சுழிகள் கொண்ட நா எழுத வேண்டும். ஏன், இந்த இரண்டு சொற்கள் சேரும் போது வந்து சேருகிற அந்த வருமொழியில் சில மாற்றங்கள் ஏற்படும். சொல்ல இல்லை, நான் சொல்ல இல்லை, ஆனால் எழுதினால் சொல்லவில்லை என்று வருகிறது. இது வியாக்கரண விதி, இலக்கண விதி. நிறுத்தம், எட்டிமாலஜி. இந்த சொல் எப்படி உருவாயிற்று என்பதை காட்டக்கூடியது நிறுத்தம். இதற்கு அடுத்ததாக கல்பம். கல்பம் என்பது எப்படி செய்வது என்கிற முறை, இந்த மந்திரத்தை எப்படி பயன்பாட்டில் கொண்டு வந்து செய்வது, ரிச்சுவல். இது தவிர ஜோதிஷம். இந்த ஆறும் தான் ஆறு அங்கங்கள். சிக்ஷை, சந்தஸ், வியாக்கரணம், நிறுத்தம், கல்பம், ஜோதிஷம். இந்த ஆறும் சேர்ந்தது ஆறு அங்கம். இது தவிர உப அங்கம் என்று நான்கு உண்டு வேதத்திற்கு. உப அங்கம், உபாங்கம் என்பார்கள். அந்த உப அங்கம் என்பவை நியாயம், மீமாம்சம், இதிகாச புராணம், தர்மசாஸ்திரம். இவையெல்லாம் கற்றால்தான் வேத அத்தியனம் முழுமை அடையும்.
சில நேரங்களில் சொல்லும் போது கேட்டிருக்கலாம், சாங்கோபாங்கமாக. சாதாரணமாக எந்த செயலை யாராவது சரியாக செய்தாலும் கூட சாங்கோபாங்கமாக செய்தார்கள் என்று சிலாகிப்பது உண்டு. ச அங்க உபாங்கமாக வேதத்தை அத்தியயனம் செய்யும் போது முழுமை எப்போது கிடைக்கும்? அங்கம் சேர்ந்து உபாங்கம் சேர்ந்து செய்யும் போது. எனவே சாங்கோபாங்கமாக செய்யும் போது. அங்க இருக்கினில் அங்கங்களோடு கூடிய மந்திரங்களை முறையாக ஓதி அந்த வகையில் அந்த மனத்தை திருமணத்தை நிறைவேற்றி கொடுத்த வசிட்டர். யாருடைய திருமணம்? ஆயிரநாம சிங்கம். இந்த திருமணம் நடந்தது பங்குனி உத்தரம் என்பதை நேரடியாக கம்பர் இங்கே சொல்லுகிறார். முன்னாலே ஒரு பாடலில் பார்த்தோம், அந்த கடலிலே இருந்து பூர்ணிமை நிலவு பொங்கி அப்படி வந்தது என்கிற போது பங்குனி உத்தர நாளில் வருவதை போன்ற அந்த காட்சியை வைத்தார். இங்கே நேரடியாகவே பங்குனி உத்தரத்தில் அந்த திருமணம் நடந்தது என்று சொல்லி ஆயிரநாம சிங்கத்திற்கு மனத்தொழிலை செய்த வசிஷ்டர் மீண்டும் இங்கே அங்கி வளர்த்தார். ஆயிரநாம சிங்கம் என்கிற அந்த பிரயோகம் கூட எண்ணி பார்க்க வேண்டியது. அது என்ன ஆயிரநாம சிங்கம்? ஆயிரநாமம், சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமத்திற்கு உரியவராக இருக்கக்கூடிய திருமாலான ராமன். சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்கிறோமே, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நிறைவாக ஒரு ஸ்லோகம் உண்டு. சகஸ்ரநாம தத்துல்யம் என்று சொல்லும் போது ராமநாம வரானனே, ராமநாமத்தை சொன்னால் அது சகஸ்ரநாமத்திற்கு துல்லியமாக வைக்கப்படும். சகஸ்ரநாமத்தை ஆயிரம் திருநாமங்களை சொல்லுவதை காட்டிலும் இந்த ராமநாமத்தை சொன்னால் ராமநாமம் இஸ் ஈக்வல் டு த தௌசண்ட் நாமாஸ். அந்த ஆயிரநாமத்தை கொண்ட இந்த ராமன் என்கிற சிங்கம், ஆயிரநாம சிங்கம் மனத்தொழில் செய்த திறத்தால் மங்கள அங்கி வசிட்டன் வகுத்தான். வசிட்டனாக இருக்கக்கூடியவன் மங்கள அங்கியை மீண்டும் அங்கே கொழுந்து விட்டு எடச் செய்தார். வள்ளல் தனக்கு இளையோர்கள் தமக்கும் எள்ளல் இல் கொற்றவன் எம்பி அடித்த அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை கொள்ளும் என தமரோடு குறித்தான். எள்ளல் இல் கொற்றவன், அது ஜனக மன்னனை குறிக்கிறது. எந்த வகையான குற்றமும் மற்றவர்கள் பரிகாசம் செய்து இகழக்கூடிய தன்மையும் இல்லாதவராக இருக்கக்கூடிய ஜனக மன்னர் எள்ளல் இல் கொற்றவன் எம்பி அளித்த அள்ளல் மலர் திரு அன்னவர். என்னுடைய தம்பி, ஏற்கனவே என்னுடைய தம்பி யார் என்பதை சொன்னார் என்று முதநூல் நமக்கு காட்டியது. குஷத்வஜ ஜனகன் என்று பெயர். ஜனகன் என்பது அவர்களுடைய குடும்பப் பெயர். தந்தை போல தங்களுடைய பிரஜைகளை பார்த்து கொண்டவர்கள் என்பதனால் அந்த வம்சத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்குமே ஜனகன் என்பதுதான் will be their surname. நிமி சக்கரவர்த்தியிலே அந்த குடும்பம் தொடங்குகிறது, அந்த வம்சாவளி தொடங்குகிறது. நிமியிலே தொடங்கி வரும்போது ஜனகன் என்கிற பெயர் அவர்கள் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. தந்தையை போல, ஜனகன் என்றால் தந்தை, தந்தையை போல தங்களுடைய பிரஜைகளை பார்த்து கொண்டவர்கள். ஆகவே இவர்கள் ஜனக அன்னர்கள். இந்த ஜனகர்கள் சர்நேம் ஜனகன் என்று கொண்டவர்கள். இவர்களில் இப்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய இரண்டு பேர் சகோதரர்கள். இந்த சகோதரர்களில் ஜேஷ்டராக மூத்தவராக இருப்பவர்தான் சீதையினுடைய தந்தை. ஜேஷ்டோகம் என்று சொன்னாரா இல்லையா? ஜேஷ்டோகம், நான் ஜேஷ்டன், எனக்கு வீரனாக இருக்கக்கூடிய அனுஜ பிராதா, எனக்கு அனுஜனாக எனக்கு தம்பியாக இருக்கக்கூடிய சகோதரன், வீரனாக இருக்கிற குஷத்வஜன். குஷத்வஜ ஜனகர், இவருக்கு சீரத்வஜ ஜனகர் என்று பெயர். சீரத்வஜனாக இருக்கிற சீதையின் தந்தை, குஷத்வஜராக இருக்கிற மாண்டவியின் தந்தை. இந்த இரண்டு பேருக்கும் ஆளுக்கு இரண்டு புதல்விமார்கள். குஷத்வஜனுக்கு மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும்,
ஜனக மன்னனுக்கு ஜனகர் என்று நாம் சாதாரணமாக குறிப்பிடுகிற சீரத்வஜ ஜனகருக்கு மூத்தவளாக அவர் கருதி வளர்க்கக்கூடிய மகள் கலப்பை நுனியிலே ஏர் நுனியிலே கிடைத்தவளாக இருக்கக்கூடிய சீதை, அவருக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய மகள் ஊர்மிளை. இதைத்தான் முதநூலில் அப்பவே கையை பிடித்து கொடுப்பதற்கு முன்னால் இதோ நான் இந்த கரங்களை தருகிறேன் என்று சொல்லுவதற்கு முன்னால் மம சீதாம் மம சுதாம் என்று சொல்லி என்னுடைய மகள்கள், இதோ இந்த சீதை என்னுடைய மகள், இங்கே இருக்கிற ஊர்மிளை என்னுடைய மகள், இந்த சீதையை ராகவனுக்கும் ஊர்மிளையை இளைய பெருமாளான லக்ஷ்மணனுக்கும் தருகிறேன் என்று குறிப்பிட்டார். அதை அந்த இடத்திலே முதநூல் காட்ட இங்கே கவி சக்கரவர்த்தி இதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்கிறார். எம்பி அளித்த நானும் என்னுடைய தம்பியும் என்று அங்கே கணக்கு. எம்பி என்று மாத்திரம்தான் சொல்லி இருக்கிறாரே, தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளவில்லையே என்றால், நான் என்றும் யான் என்றும் சொல்லிக் கொள்கிற வழக்கம் சாதாரணமாக பெரியவர்களிடத்தில் கிடையாது. எனவே சொல்லும் போது தன்னை காட்டாமல் தன்னுடைய தம்பியை காட்ட உபலக்ஷணம் என்று சொல்லுவார்கள். நான்கு பொருட்கள் முன்னாலே ராமனுடைய தேர் வந்தது என்கிற போது பார்த்தோம், தர்மம் உள்ளிட்ட என்று சொல்லிவிட்டால் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நான்கும் சேரும். ஆல் த ஃபோர் இன்க்ளூசிவ். இதற்குத்தான் உபலக்ஷணம் என்று பெயர். ஒரே வர்க்கத்தை சேர்ந்த விஷயங்களை குறிப்பிடும் போது ஒன்றை சொன்னால் போரும், தட் வில் பி தி எக்ஸாம்பிள் ஃபார் த ரெஸ்ட் ஆர் தட் வில் இன்க்ளூட் த ரெஸ்ட் என்று பொருள். எம்பி அளித்த நானும் என்னுடைய தம்பியும் இப்போது எங்களுடைய மகள்களை தருகிறோம். அள்ளல் மலர் திரு அன்னவர். அள்ளல் என்றால் ஷேரு என்று பொருள். சேற்றிலே மலர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரையை கொண்ட, அப்படியானால் செந்தாமரைகளைப் போல தாமரைகளைப் போல இருக்கக்கூடிய எங்களுடைய மீதமிருக்கிற மகள்கள் அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை கொள்ளும். இந்த பெண்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மருமகள்களாக. யாருக்கு? வள்ளல் தனக்கு, இளையோர்கள் தமக்கு. அந்த ராமன் என்கிற வள்ளலுக்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய மூன்று தம்பிமார்களுக்கு எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த தாமரை மலர்களைப் போல இருக்கக்கூடிய இந்த மூன்று பெண்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என தமரோடு குறித்தான். தன்னுடைய சுற்றத்தவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க, நாங்கள் எல்லோரும் சம்மதமாக இந்த பெண்களை கொடுக்கிறோம் என்று எல்லோருமாக சேர்ந்து அந்த மனத்தை நடத்திவிட்டார்கள். கொய் நின்ற தாரன் குசத்வஜ பேர் நொய் நிறை வேலவன் மங்கையர் நேர்ந்தார். கொய் நிறை தாரன், தாரன் என்றால் தார் என்கிற மாலையை சூடியிருக்கக்கூடியவர், மலர் மாலை அணிந்தவராக இருக்கக்கூடிய ஜனக மன்னர். கொய் நிறை தாரன், கொய்து எடுக்கப்பட்ட மலர்களை தொடுத்து, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்களை தொடுத்து கட்டியிருக்கக்கூடிய மலர் மாலையை சூடியிருக்கிற தாரன் ஜனகன். குசத்வஜன் என்கிற பேர் நொய் நெய் நிறை வேலவன், கையிலே வேல் வைத்துக் கொண்டு. ஏனென்றால் சொல்லும் போதே முதநூல் எப்படி சொன்னது, வீரனாக இருக்கிற குசத்வஜன். இந்த குசத்வஜன் இன்னொரு இடத்திலே இருக்கிறார், இன்னொரு பிரதேசத்தில் தான் இருக்கிறார். வால்மீகியில் இந்த காட்சி இப்படி வரும். தசரத சக்கரவர்த்தி புறப்பட்டு வருகிறார், திருமணம் செய்தி போய் அயோத்தியிலே இருந்து புறப்பட்டு வருகிறார். அப்படி புறப்பட்டு வரும்போதே பாதி வழியில் அவரை ஜனக மன்னர் சந்திக்கிறார். குசத்வஜனுக்கு செய்தி போய் விடுகிறது. குசத்வஜனுக்கு இன்னொரு ஊரிலே இருக்கக்கூடிய குசத்வஜனுக்கு செய்தி போய் அந்த குசத்வஜனும் புறப்பட்டு வந்து தன்னுடைய ஊருக்கு தசரத சக்கரவர்த்தியை அழைத்து கொண்டு போய் அங்கே சில நாட்கள் இருந்து அங்கே இருந்து அப்புறம் மிதிலைக்கு வருகிறார்கள் என்று அந்த காட்சி வரும். ஏன் குசத்வஜ மன்னர் இன்னொரு இடத்தில் இருக்கிறார் என்றால், நாட்டினுடைய இன்னொரு பகுதியில் சிக்கல் வந்தது, பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வீரனாக இருந்த தன்னுடைய தம்பியை அனுப்பினார். அந்த தம்பி போய் பகைவர்களை முறியடித்து அங்கே அவர் ஆட்சி கட்டில் அமைத்து ஹீ இஸ் ரூலிங் தட் ஏரியா. இதை பிற்கால வரலாற்றில் கூட பார்க்கலாம். ஒரு பெரிய நாடு இருந்தால் அந்த நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு தன்னுடைய மகனையோ தம்பியையோ
ஆளுநராக அல்லது ராயல் பிரதிநிதியாக ஒரு ரீகல் ரெஜண்டாக அனுப்புகிற வழக்கம் உண்டு. எனவே அந்த வகையில் மிகப்பெரிய நாடுகளை கொண்ட அரசர்கள் நாட்டினுடைய இன்னொரு பகுதியை தன்னுடைய தம்பிக்கு, நீ இந்த பகுதியை பார்த்துக்கொள், நான் இந்த பகுதியை பார்த்துக் கொள்கிறேன், அல்லது இவர் மிகப்பெரிய அரசராக இருக்கும் போது அவருடைய பிரதிநிதியாக, இதை சோழ வம்சத்திலேயும் பாண்டிய வம்சத்திலேயும் கூட பார்க்க முடிகிறது. அந்த பகுதிக்கு அவர் ரெப்ரசன்டேட்டிவ் என்று ஆட்சி நடத்துவார். ஹி வில் பி த ரெஜென்ட் ஆஃப் தட் ஏரியா என்று பார்க்கிறோம். அந்த வகையில் குசத்வஜ ஜனகன் அந்த நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு தலைவராக இருந்து அங்கே ஆட்சியை பார்த்து கொள்கிறார். அவரும் இப்போது வந்து சேர்ந்து விட்டார். எனவே அந்த குசத்வஜனுடைய வீரம் செறிந்தவனாக, கையிலே வேல் வைத்தவராக, சண்டை போடுவதற்கு ஆயுதம் வேண்டும் இல்லையா, அப்படி ஆயுதத்தை தாங்கியவராக இருக்கக்கூடிய அந்த வீரர், நெய் நிறை வேலவன், நெய் தடவியதாக இருக்கக்கூடிய வேலை கையிலே கொண்டவரான அந்த குசத்வஜன், குசத்வஜ பேர் நெய் நிறை வேலவன் மங்கையர் நேர்ந்தார். தங்களுடைய பெண்களை, இந்த பக்கத்தில் ஊர்மிளை, அந்த பக்கத்தில் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி, அந்த பெயர்களை கம்பர் சொல்லவில்லை. இந்த பெண்கள் சீதையின் பெயரை தவிர மீதம் இருக்கக்கூடிய மூன்று பெண்களின் பெயர்களை கம்பர் குறிப்பிடவில்லை. மங்கையர் நேர்ந்தார் என்று சொல்லிவிட்டார். மை நிறை கண்ணியர் வான் உரை நீரார், மெய் நிறை மூவரை மூவரும் வேட்டார். மை நிறை கண்ணியர், மை தீட்டிய அஞ்சன விழிகளை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். வான் உரை நீரார், வானலோகத்து பெண்களுக்கு நிகரான அழகையும் அந்த தன்மையையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த மூன்று பெண்களும் மூவரை மூவரும் வேட்டார். மெய் நிறை மூவரை, நல்ல தன்மை கொண்டவர்களாக, உண்மை கொண்டவர்களாக, உண்மையான திறம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய பரதன், இலக்குவன், சத்ருகுடன் ஆகிய மூவரையும், மாண்டவி, ஊர்மிளை, ஸ்ருதகீர்த்தி ஆகிய மூன்று பெண்களும் மணந்தார்கள். மெய் நிறை மூவரை மூவரும் வட்டார், இந்த மூன்று பெண்களும் அந்த மூன்று ஆடவரை மணந்தார்கள் என்று குறிப்பிட்டார். பெரியோர்களே, திரையிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த படம் சாதாரணமாக ராம இலக்குவ பரத சத்ருகுண திருமணம் என்று சொல்லும் போது இப்படி ஒரு படத்தைத்தான் பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். நடுவிலே வசிட்ட மாமுனிவர் அமர்ந்து அக்னி வளர்த்து கொண்டிருக்க, சுற்றிலும் பல வேதியர்கள் தவசீலர்கள் எல்லாம் இருக்க, இந்த நான்கு பேரும் தங்களுடைய மனைவிமார்களின் கரங்களை பற்றி கொண்டு அக்னியை வலம் வரக்கூடிய இந்த காட்சியை பல இடங்களில் பல ஓவியங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நான்கு திருமணங்களும் ஒரே மண்டபத்தில் அல்லது ஒரே மனத்தவிசில் நடைபெற்றன என்று சொல்லுவதுதான் ஐதீகம். இவற்றில் சில மாற்றங்கள் உண்டு, சின்னஞ்சிறு மாற்றங்கள் சில உண்டு. ஒரே மண்டபத்தில் நிகழ்ந்தனவா? ஜோதிஷ வல்லுநர்கள் சிலர் அண்ணன் தம்பிக்கு ஒரே மண்டபத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள். அவர்கள் அதற்கு ஜோதிஷ ரீதியாக சில காரணங்களை சொல்லுவது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி சில இராமாயணங்களில் ராமன், இலக்குவன், பரதன் இவர்களுக்கு நடந்த திருமணம் இலக்குவனுக்கும் சத்ருகுணனுக்கும் சற்றே நேரம் மாறி நடந்தது என்பதாக சொல்லுவது உண்டு. காரணம், ராமன் பிறந்த நேரம் வேறு, பரதன் பிறந்த நேரம் வேறு, ஆனால் இரட்டையர்களாக இருந்த இலக்குவனும் சத்ருகுணனும் ஒரே நேரத்தில் பிறந்தார்கள் என்பதனால் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் கூடாது என்பார். கவி சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் இவர்கள் பிறந்த நேரங்களையே மாற்றுகிறார். இரட்டை பிள்ளைகள் என்றாலும் கூட இலக்குவன் பிறந்து சில காலம் பொறுத்துத்தான் சத்ருகுணனுடைய பிறப்பு என்பதாக காட்டுகிறார். லக்னம் மாறிவிடுகிறது, எனவே ஒரே மேடையில் நடந்திருக்கலாம் என்றும் கொள்ளலாம். இவையெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள். ஆனால் கவி சக்கரவர்த்தி இங்கே காட்டும் போது ராம சீதையினுடைய திருமணத்தை ஒரு தொகுப்பாக காட்டிவிட்டு, அந்த திருமணத்தை நடத்தி வைத்த அந்த திறன் கொண்ட வசிஷ்டர் மீதம் இருக்கக்கூடிய மூவரின் திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று சொல்லிவிடுகிறார்.
எனவே இவர்களுடைய திருமணம் became an abridged version. அந்த திருமணம் மாத்திரம் விலாவாரியாக நடந்ததா என்றால், திருமணம் நடந்திருக்கும். ஆனால் கவி சக்கரவர்த்தி, when he projects, he makes this very abridged. ஆனால் அதை விலாவாரியாக சொல்கிறார். நான்கு திருமணங்களையும் இவ்வளவு டீடைல்டாக சொன்னால் அது சரியாக இருக்காது, கூறியது கூறல் வரும். ஆனால் ஒரு திருமணத்தையாவது டீடைல்டாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. காரணம், இப்படித்தான் இது நடக்க வேண்டும் என்று நடந்து காட்டுவதற்கு வந்திருக்கக்கூடிய ராமனுடைய வாழ்க்கை முறைப்படி நடக்க வேண்டும். நடையில் நின்றுயர் நாயகன் என்றால், ஒரு ஒரு இடத்திலேயும் எப்படி இந்த மண்ணுலகத்தில் வாழுவதற்கு சில நெறிமுறைகள் இருக்கின்றனவோ அந்த நெறிமுறைகளை பின்பற்றி இந்த மண்ணுலகத்தில் ராமன் வாழ்ந்தான் என்று காட்ட வேண்டும். எனவே அதற்காக ஒன்றை மிக டீடைல்டாக சொல்கிறார். எல்லாவற்றையும் டீடைல்டாக சொன்னால் அது அந்த காவியத்தின் சுவையை குறைத்துவிடும். எனவே ஹி மேக்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் தெம் இன் ஒன் அப்ரிட்ஜ்ட் ஃபார்ம். ஆனால் ராமசீதை திருமணத்தை அவரே சொல்லியிருப்பது போல ஆயிரம் நாம சிங்கம் இல்லையா, அந்த ஆயிரம் நாம சிங்கத்தின் திருமணத்தை மிக விரிவாக காட்டுகிறார். இதை கவி சக்கரவர்த்தி நமக்கு காட்டக்கூடிய அந்த காவிய சுவை, அது வெற்று காவிய சுவையாக இருந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கை சுவையாக அது மாற வேண்டும் என்பதற்காக அவர் வைத்திருக்கக்கூடிய பாங்கு என கொள்ளலாம். நால்வருடைய திருமணமும் நடைபெற்றது. முன்னமேயே ஒரு முறை பார்த்திருக்கிறோம், இந்த நால்வருடைய திருமணம் நடைபெற்றது என்கிற போது துளசிதாசர் இதை சற்றே வேறு ஒரு கண்ணோக்கத்தில் பார்த்தார். நால்வருடைய திருமணமும் நடந்தது, நால்வரும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவருக்கு தக்க பெண்ணை மணந்தார்கள் என்றார். அது என்ன என்று அதற்கு ஒரு உரை எழுந்தது. இரண்டு மாப்பிள்ளைகள் கருப்பு, இரண்டு மாப்பிள்ளைகள் சிவப்பு, ராமனும் பரதனும் கருப்பு, இலக்குவனும் சத்ருகுணனும் சிவப்பு, அவரவர்களுக்கு தக்க பெண்களை மணந்தார்கள். அது என்ன, கருப்பு மாப்பிள்ளைகளுக்கு சிவப்பு பெண்களும், சிவப்பு மாப்பிள்ளைகளுக்கு கருப்பு பெண்களும் என்று கதையை முடித்தார் துளசிதாசர். சீதையும் மாண்டவியும் சிவப்பாக இருப்பார்கள், ஊர்மலையும் ஸ்ருதகீர்த்தியும் கருப்பாக இருப்பார்கள், இந்த இரண்டும் இணைவதுதானே பெருமை என்று சொல்லி தோலின் நிறத்தினால் எந்த வகையான பேதமும் இல்லை என்பதை விளக்குவதற்கு இதை பயன்படுத்தி கொண்டார் துளசிதாசர். இந்த நாட்டில், இந்த மரபில், இந்த பாரம்பரியத்தில் புற அழகை வைத்தோ, புற தோலின் நிறத்தை வைத்தோ எந்த வகையான பேதமும் பார்ப்பதில்லை என்பதை காட்டுவதற்காக. அதனாலேதானே நம்முடைய பாரம்பரியத்தின், நம்முடைய மரபின் வீரர்களாக இருக்கக்கூடிய ராமனும் கண்ணனும் கூட கருநிறமேனி படைத்தவர்கள் என்று குறிப்பிடுகிறோம். மிக பேரழகியாக விளங்கிய திரௌபதி கிருஷ்ணை என்று பெயர் பெற்றவள். காரணம், கருப்பு நிறத்தவள். பார்வதி என்று அழைக்கிறோமே அந்த மலை மகள் கருநிறத்தவள். ஆக தோலின் நிறத்தை வைத்துக் கொண்டு பேதம் பார்க்கிற தன்மை இல்லை என்பதை காட்டுவதற்கு இந்த காட்சியை துளசிதாசர் பயன்படுத்தினார். அவரவர்கள் கண்ணோக்கத்தில் இந்த காட்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய பேருண்மைகளை பார்த்திருக்கிறார்கள். ஆயிரநாம சிங்கம் என்று சொல்லி இந்த ராமநாமத்தை சொன்னால் பிற திருநாமங்களை சொன்னதற்கு நிகர் என்று ஆழ்வார்கள் வழியிலேயே அதற்கு ஒரு விளக்கத்தை வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி. திருமணம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அப்படி திருமணம் நடைபெற்ற பின்னர் தசரத சக்கரவர்த்தி அந்த ஊரிலேயே சில காலம் தங்கியிருந்தார். வேட்டு அவர் வேட்டவின் மூவரும் மூவரை வேட்டார் என்று முந்தைய பாடலை நிறைவு செய்தவர் இப்போது சொல்கிறார், வேட்டு அவர் வேட்டவின். இப்படி அந்த திருமணம் நடைபெற்றபின் வேந்தனும் மேல் நாள் கூட்டிய சீர்த்தி கொடுத்திலன் அல்லால் ஈட்டிய மெய்பொருள் உள்ளன எல்லாம் வேட்டவர் வேட்டவை வேண்டளவு ஈந்தான். திருமணத்திற்கு புறப்படுவதற்கு முன்னரும் தானம் வழங்குவது வழக்கம்.
திருமணம் நிறைவேறிய பின்னரும் கொடுப்பது வழக்கம். இப்போது அங்கே தங்கி இருக்கிற தசரத சக்கரவர்த்தி கொடுக்கிறார். எவ்வளவு கொடுத்தார், என்ன கொடுத்தார் தெரியுமா? ஈட்டிய மெய்ப்பொருள் உள்ளன எல்லாம், தான் வருமானமாக ஈட்டிய, தான் சேகரித்த, தன்னுடைய வாழ்நாளில் தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள் எல்லாவற்றையும் யார் எவ்வளவு கேட்டார்களோ, வேட்டவை வேட்டவர் வந்து கேட்டவர்கள், வேட்டவர்கள் வேட்டவை அவர்கள் எவ்வளவு கேட்டார்களோ, எவ்வளவு ஆசைப்பட்டார்களோ, அவர்கள் கேட்ட அளவிற்கும் மேலே வேண்டளவு ஈந்தார், அவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு கொடுத்தான். ஒன்றே ஒன்றை கொடுக்கவில்லை. எதை கொடுக்கவில்லை? மேல் நாள் கூட்டிய சீர்த்தி கொடுத்திலன் அல்ல. இத்தனை நாள் அந்த வேந்தன் மிக முறைப்படி ஆட்சி நடத்தி நெறிப்படி வாழ்ந்து அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புகழ் இருக்கிறதே, மேல் நாள் கூட்டிய சீர்த்தி, இத்தனை நாட்கள் அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புகழ், அந்த புகழை மாத்திரம் கொடுக்கவில்லை, ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளையெல்லாம் கொடுத்தான். ஈந்து அளவு இல்லது ஓர் இன்பம் நுகர்ந்தே ஆய்ந்து உணர் கேள்வி அருந்தவரோடும் வேந்தனும் அந்நகர் வைகினன். இவற்றையெல்லாம் கொடுத்து அளவில்லாத மகிழ்ச்சியில் அங்கே இருக்கக்கூடிய கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக விளங்கியவர்களோடு தங்கியிருந்து அந்த நகரத்திலேயே மகிழ்ச்சியோடு அவர்களோடு அளவலாவி அவர்களோடு உரையாடி கொண்டு அங்கே தங்கியிருந்தான். மெல்ல தேய்ந்தன நாள் சில. இப்படி தங்கியிருந்த காலையில் சில நாட்கள் கழிந்தன. அப்படி சில நாட்கள் கழிந்த பின்னர் என்ன நடந்தது என்பதை இனிமேல் சொல்கிறேன் என்று கடி மனப்படலத்தை நிறைவு செய்கிறார் கவி சக்கரவர்த்தி. மெல்ல தேய்ந்தன நாள் சில செய்தது உரைப்பாம், இதற்கு பின்னர் என்ன செய்யப்பட்டது என்பதை சொல்லுவோம் என்று கடி மனப்படலத்தை நிறைவு செய்கிறார். பெரியோர்களே, ராம சீதை திருமணம் நிறைவேறியது. எல்லோரும் களித்தார்கள். கண்கள் களிப்ப மனங்கள் களிப்பார். அந்த திருமணத்தின் செய்தியை கேட்ட, அந்த திருமணத்தை மனதார கண்ட, அந்த திருமணத்தை கவி சக்கரவர்த்தியின் கண்கள் வழியாக பார்க்க பேறு கிடைத்த ஒவ்வொருவரும் கண்கள் களிப்ப மனங்களும் களிக்கிறோம். கம்ப சக்கரவர்த்தியின் பாலகாண்டத்தில் இதுவரை நாம் பார்த்திருக்கக்கூடிய படலங்களும் பாடல்களும், பாயிரத்தை தொடர்ந்து ஆற்றுப்படலத்தில் தொடங்கினோம். அதுதான் முதல் படலம். அதற்கு முன்னர் பாயிரம் 12 பாடல்கள். இந்த திரையில் நீங்கள் பார்ப்பது எந்தெந்த பதிப்புகளில் எத்தனை பாடல்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு கணக்கு. அண்ணாமலை பதிப்பையும் பழபழனியப்பன் பதிப்பையும் இங்கே சேர்க்கவில்லை. சேர்க்காததற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. அநேகமாக அண்ணாமலை பதிப்பு வைமுகோ பதிப்பை அடியொட்டி செல்கிறது. பழபழனியப்பன் பதிப்பு சென்னை கம்பன் கழக பதிப்பையும் கோவை பதிப்பையும் அடியொட்டி செல்கிறது. எனவே எண்ணிக்கையில் அவ்வளவாக மாற்றமில்லை. ஒரு திரையில் நிரம்ப எண்கள் காணப்படும் என்றால் அது கண்களுக்கு சோர்வை தரும் என்பதற்காக இந்த பட்டியல் சற்றே சுருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றுப்படலத்தில் 20 பாடல்கள், சென்னை கம்பன் கழக பதிப்பு, வைமுகோ பதிப்பு, உவேசா பதிப்பு, கோவை பதிப்பு. நாட்டுப்படலம் 61 பாடல்கள், நகரப்படலம் 75 பாடல்கள், அரசியல் படலம் 12 பாடல்கள், திரு அவதார படலம் 134, பிரதானமாக பார்த்தால் 134, வைமுகோ பதிப்பில் கூடுதலாக சில பாடல்கள், கையடை படலத்தில் 25 பாடல்கள், வைமுகோ பதிப்பில் ஒரு பாடல் குறைவாக தெரிகிறது, தாடகை வதை படலம் சென்னை பதிப்பில் 55, வேள்வி படலம் 58, அகலிகை படலம் 28 பாடல்கள். இந்த பட்டியலில் பார்க்கலாம், தாடகை வதை படலத்திலேயும் அகலிகை படலத்திலேயும் வைமுகோ பதிப்பிலும் உவேசா பதிப்பிலும் அதிக எண்ணிக்கையிலான பாடல்கள் காணப்படுகின்றன.
ஐம்பத்தி ஐந்து எங்கே, எழுபத்தி ஆறு எங்கே, இருபத்தி எட்டு எங்கே, எண்பத்தி ஆறு எங்கே. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், எங்கேயெல்லாம் திருமாலின் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமனுடைய பெருமைகளை மேன்மைகளை மேலும் உயர்த்தி சொல்ல முடியுமோ அங்கேயெல்லாம் பாடல்கள் கூடுதலாக இருக்கின்றன. தாடகை வதை என்கிற போது கால் வண்ணம் அங்கு கண்டேன் என்று அகலிகையில் சொன்ன அந்த தகவலை கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று தாடகையில் சொல்ல முடிகிறது. எனவே தாடகை வதை படலத்தில் ராமன் நிகழ்த்தக்கூடிய அந்த வீரப்போர், சொல்ல போனால் ராமனின் கன்னிப்போர், அந்த கன்னிப்போரின் பெருமையை சொல்லும் போது அதை பலரும் பலவிதமாக பார்த்திருக்க வேண்டும். கவி சக்கரவர்த்தியின் பெயரை பயன்படுத்தி அவரவர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் அங்கே சேர்த்திருக்க வேண்டும். அப்படித்தான் இடைச்செருகல்களாக சேர்ந்த பாடல்கள் எண்ணிக்கையில் கூடி போயிருக்கின்றன. அகலிகை படலத்திலேயும் அப்படித்தான். கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று அந்த கால்வண்ணத்தை போற்றி பாராட்டி அந்த தெய்வத்தன்மையை உயர்த்தி சொல்லக்கூடிய பாடல்கள். வைமுகோ பதிப்பிலேயும் ஓவேசா பதிப்பிலேயும் இந்த பாடல்கள் பலவும் இடம்பெற்றிருக்கின்றன என்றால் இந்த பாடல்களின் சுவை கருதியும். அவை கவி சக்கரவர்த்தியின் பாடல்களாக இல்லை என்றாலும் கூட அந்த பாடல்களுக்கு சுவை இருக்கின்றன என்பது மாத்திரமில்லை, சில தகவல்களை அவை கூடுதலாக தருகின்றன, சின்ன சின்ன தகவல்களை என்பதனால் அந்த கதைப்போக்கின் தொடர்ச்சிக்காக அந்த பாடல்கள் அப்படியே வைக்கப்பட்டுள்ளன. எனவேதான் அந்த எண்ணிக்கையில் கூடுதலான ஓர் எண்ணிக்கையை காண்கிறோம். மிதிலை காட்சி படலம் 157 பாடல்கள், குலமுறை கிளத்தல் 29 பாடல்கள், ஓரிரு பாடல்கள் குறைகின்றன என்பதையும் பார்க்கிறோம். கார்முகப்படலம் 66, எழுச்சி படலம் 81 பாடல்கள். அடுத்ததாக சந்திரசைல படலம் என்பது சென்னை கம்பன் கழக பதிப்பிலேயும் கோவை பதிப்பிலேயும் தனித்தனியாக காணப்படுகிறது. ஆனால் அடுத்து வரக்கூடிய வரைக்காட்சி படலம், சந்திரசைலம் என்பது மலையின் பெயர், வரை என்றால் மலை, அந்த மலையினுடைய காட்சி, இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்தே வரைக்காட்சி படலம் என்று வைமுகோ பதிப்பும் ஊவேசா பதிப்பும் தருகின்றன. எனவேதான் 30, 47 சேர்த்து 77 பாடல்கள் அங்கே இருக்கின்றன. பூக்கை படலம் 39, நீர் விளையாட்டு புனல் விளையாட்டு என்று இந்த படலத்தை ஊவேசா படலம் அழைக்கிறது. 39, 33 உண்டாட்டு படலம், 67 அநேகமாக இந்த எண்ணிக்கையில் பதிப்புகளுக்கு இடையே மாற்றம் இல்லை. எதிர்கொள் படலம் 34, உலாவியல் படலம் 54, கோலம்கான் படலம் 43, கடிமண படலம் 103. மொத்தமாக நாம் இதுவரை பார்த்திருக்கக்கூடிய படலங்களின் பாடல்களின் எண்ணிக்கை 1251 சென்னை கம்பன் கழகத்து பதிப்பின்படி. இனி பாலகாண்டத்தில் மீதம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு படலம்தான், பரசுராம படலம். 50 பாடல்களை கொண்ட பரசுராம படலம், அதன் பின்னர் எல்லா பதிப்புகளிலும் மிகைப்பாடல்கள் என்று சில உண்டு. இடைச்செருகல்களாக சேர்ந்திருக்கக்கூடிய பாடல்களை மிகைப்பாடல்கள் என்று குறிப்பது வழக்கம். அப்படிப்பட்ட மிகைப்பாடல்கள், அந்த மிகைப்பாடல்கள் தனியாக சேர்க்கப்படும், அந்த பாடல்கள் கம்பருடைய பாடல்களாக இருக்க முடியாது என்பது ஆய்வாளர்களின் கருத்து. சொல்லப்போனால் டிகேசி அவர்கள் 10,000 பாடல்கள் என்று நாம் கம்பருடைய பாடல்களை சொன்னால், 12,000 பாடல்கள் பாடினார் என்று கணக்கு, கிடைப்பவை 10,000 பாடல்கள் என்று சொன்னால், டிகேசி ஏறத்தாழ 4,000 பாடல்களைத்தான் கம்பருடைய பாடல்கள் என்றே ஏற்றுக்கொள்கிறார். மீதமெல்லாம் இடைச்செருகல் என்று தூக்கி போட்டு விடுகிறார். அது கூட ஒரு பெரிய அலசல் சர்ச்சை நடந்தது ஒரு காலத்தில். கம்பருடைய பாடலில் யார் இந்த வம்பன், இவற்றையெல்லாம் தூக்கி போடுவதற்கு கம்பருடைய பாடலில் குறை காணக்கூடிய கொம்பன் யார் என்று கேட்க, நான் தான் அந்த கொம்பன், நான் தான் வம்பன் என்று டிகேசி சொன்னதாக சொல்வார்கள். எப்படியாக இருந்தாலும் அந்த பாடல்களின் தரம், அது கம்பருடைய பாடல்கள் இல்லை என்று சில பாடல்கள் தெரிந்தாலும் கூட அந்த பாடல்களின் சுவை இருப்பதனால் அந்த பாடல்களையும் உரையாசிரியர்கள் சேர்த்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் 1251 பாடல்கள், எல்லா பாடல்களையும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் முக்கியமான பாடல்கள், பிரதானமாக இருக்கக்கூடிய பல பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம்.
அப்படி பார்த்த நிலையில் பாலகாண்டத்தை இன்னும் சில வகுப்புகளில் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். பரசுராம படலம் மாத்திரம் மீதம் இருக்கிறது. பரசுராமரும் ராமரும் சந்தித்தார்கள். திருமாலின் அவதாரம் ராமன் என்று பாடக்கூடியவர்கள், ஆயிரநாம சிங்கம் என்று பாடுகிறாரே கவி சக்கரவர்த்தி, அதே திருமாலின் அவதாரம்தானே பரசுராமன். பரசுராமன் ராமனிடத்தில் தோற்று போனதாக அல்லவா கதை வருகிறது. அப்படியானால் திருமால் தன்னிடத்திலேயே தோற்று போவாரா? தன்னிடத்திலேயே திருமால் தோற்று போவாரா? ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்தினிடத்தில் தோற்று போகுமா? இப்படியெல்லாம் சில கேள்விகள் பரசுராமரும் ராமரும் சந்தித்தார்கள் என்கிற அந்த சம்பவத்தை சுற்றி வருகின்றன. இந்த வினாக்களுக்கும் பரசுராம படலத்தை அடியொட்டி நாம் விடைகளை காண இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி இன்றைய இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் வழக்கம் போல அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய கம்பராமாயண வகுப்பில் சந்திக்கிறோம். வணக்கம்.